காத்தால ஃபர்ஸ்ட் வந்து சந்தோஷ் என் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, ஹூ ஆம் ஐ, ஆம் ஐ காட்ன்றதுல ஐ ஆம் காட் கேட்டிருக்கார், வாட் இஸ் ரியல் மீனிங் ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன், அப்புறம் வாட் இஸ் மைண்ட் மனம், ஹவு டு கில் மைண்ட், ஹவு டு கில் மனம், என் உயிர் எங்கே இருக்கிறது, வாட் இஸ் யுவர் தாட் அபவுட் 63 நாயன்மார்கள் சித்தர்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படையான ஆதாரமான கேள்வி, நான்ன்றது என்ன, ஹூ ஆம் ஐ, நான் யார், அதை கேட்டிருக்காரு அவர், நான் யார். அந்த நான் அந்த நான்ன்ற தன்மையை பத்தி தான் வந்து நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் இருங்க, ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆச்சு. இந்த நான், இந்த நான்ன்றது வந்து பொதுவாக விழிப்பு நிலை மனமாக விவகரித்து கொண்டிருக்கும் தனி மனிதனை பற்றிய கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் இது வெறும் நுனிப்புல் மேயும் மனமாக விவகரித்து கொண்டிருக்கும் எண்ணக்கூட்டங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உணர்ச்சி மயமாக இருக்கும் தவித்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனை பற்றிய நான் அல்ல. உண்மையில் நான் யார், உண்மையான நான் யார், பல எண்ணுபவர்களாக இருக்கும் நான்களை பற்றிய கேள்வி இல்லை. ஆனால் உண்மையான நானை பற்றிய கேள்விதான் சந்தோஷ் வந்து இந்த கேள்வி. அந்த உண்மையான நானை தேடுறதுக்கு நம்ம எங்க தொலைச்சிட்டோம் அந்த உண்மையான நானை, நாம் துளைத்த இடம் வந்து விழிப்பு நிலையில். எந்த நானை தொலைச்சிட்டோம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற உண்மையான நானை சின்ன பின்னமாக்கி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த உண்மையான நானை மறந்து மறுத்து இல்லாமலே செய்து இங்க வந்து விழிப்பு நிலையில பல பர்சனாலிட்டிகளா தேடுபவர்களாக கூட இதுல கிளம்பி விழிப்பு நிலை நான்களுக்குள்ளேயே அந்த உண்மையான நானை தேடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் வந்து நான் யார் அப்படின்னா, உண்மையில் நான்ன்றது வந்து ஆழ்ந்த வரக்கத்தில் தனித்த உயிர் பிரச்சனை இல்லாத பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையும் அந்த தனி உயிர் பிரஜையாக இருக்கும் அந்த தனி மனம் கொண்ட தனி உடலை கொண்ட அந்த மனிதனையும் தனித்த எண்ண ஓட்டங்களை கொண்ட அந்த மனிதனையும் சேர்த்து ஒரு பொருளாக தான் தானாகவே இருக்கும் அதுதான் வந்து உண்மையான தான், இல்லாட்டி வந்து உண்மையான நான், அது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றது. இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில். ஐ ஆம் ஐ காட், யூ ஆர் காட், யூ எல்லாமுமே எங்க காட். ஆழ்ந்த உறக்கத்துல பிரம்மாண்டமான 13.7 வயது ஆகும், பில்லியன் வருடங்கள் வயது ஆகும் இந்த பிரபஞ்சமே வந்து கடவுள் தன்மை. திருப்பி அவைகள் கடவுள் அல்ல, அவைகள் வழியாக அந்த தோற்றத்துக்கு வராத ஆழ்ந்த உறக்க தான் அல்லது நான் எனப்படுகின்ற அந்த உண்மை நான் நம் மூலமாகவே கடவுள் தன்மையாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. விழிப்பு நிலை பொருட்கள் கடவுள் அல்ல, நம்முடைய எண்ணங்கள் கடவுள் தன்மை கொண்டவை அல்ல, நம்மளுடைய உணர்ச்சிகள் கடவுள் தன்மை கொண்டவை அல்ல. ஆனால் இவைகளெல்லாம் பொய்கள் என்ற உண்மை தெரியும் பொழுது அந்த தெரியும் பக்குவம் நிகழ்ந்த இடம் அந்த இடம் வந்து கடவுள் தன்மையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அது உதியாதது, உருவமற்றது, சார்பில்லாதது, அன்புமயமானது, கருணைமயமானது, அனைத்து சற்குணங்களையும் ஒருங்கே கொண்டது அந்த ஆழ்ந்த உறக்க நான். சரிங்களா, எல்லாமுமே கடவுளர்கள். ஆனால் இவைகள் எல்லாம் வந்து அங்கிருந்து அதனாலேயே வருவதால் உதிக்கும் இடம்தான் கடவுளை தவிர, உதித்த பிறகு இவைகள் தன்னுடைய சொரூபத்தை மறந்த நான்களாக இருந்தால்தான் இப்படி வந்து திட்டவட்டமாக தனி உடல்களாகவும் தனி சிந்தனை ஓட்டங்களாகவும் தனி உணர்ச்சி ஓட்டங்களாகவும் இருக்க முடியும்.
அதனால வந்து இந்த ரெண்டாவது ஆமை காட்னு கேக்குறீங்களா, இந்த ஐ வந்து காடே இல்லை. உள்ளுக்குள்ள உதியாத உருவமற்ற தான் தானாகவே பிரபஞ்சமே அங்கு ஒரு ஊடகமும் இல்லாமல் அதிலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பிரபஞ்சமாகவும் அதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. சோ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே இருக்கிற நாம், தனித்த உடலை கொண்டிருக்கின்ற நாம், நம் எண்ணங்களை கடந்து, எண்ணுபவனை கடந்து, உணர்ச்சிகளை கடந்து, உணர்கின்றவர்களை கடந்து உள் சென்றுவோமானால் அவைகள் அனைத்தும் உதிக்கும் இடத்தில் வந்து சுரூபம் இருக்கிறது. அந்த சுரூபமே சர்வமும். புரியுதுங்களா? அங்க வந்து எல்லாமுமே, தனியா பிரபஞ்சமும் கிடையாது, தனியா ஜீவனும் கிடையாது, தனித்து தெய்வங்களும் கிடையாது, தனித்து ஆன்மாவும் கிடையாது. முழுமையான ஒரே பொருள், ஆன்ம பொருளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்புறம் கேட்டிருக்கீங்க, வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரியல் மீனிங், ஒரே மீனிங் தான், ஒரு ஒரு உள்கடந்த கடவுள் நிலை இருக்கிறது, இறை நிலை இருக்கிறது, ஆண்டவன் நிலை இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. அங்க வந்து அது இல்லாமல் இல்லை, அது சத்வஸ்து, சித்வஸ்து, ஆனந்த வஸ்து. அதாவது உணர்வுன்றது வந்து ஆனந்தம். ஒரு புதுசா முட்டையிலிருந்து வந்த மீன் கூட வந்து துள்ளி துள்ளி குதிச்சுன்றது நீர்ல விளையாடிக்கிட்டு. ஒரு மாடு பசு கண்ணுக்குட்டி போட்டுதுன்னா என்னமோ ஒரு விடுதலை, அது உடனே என்ஜாய் பண்ணுது. ஆடுறது, ஓடுறது, தனி உடம்போட இருக்கிறது அப்படின்னு என்ஜாய் பண்ணுது. பிறந்த குழந்தை அழுகிறது, அந்த அழுகிறது கூட வந்து பிரிவுனால, பசியினால, தாகத்தினால அழுகிறது. உடனே அதற்கு அந்த பசியானது நிவர்த்திக்கப்பட்டால், தாகமானது தணிக்கப்பட்டால் உடனே என்ன ஆயிடுது, அதுவும் கவலையற்று கிடக்கு. சோ இங்க வந்து சொரூபம், நம்மளுடைய சொரூபம் என்ன, அந்த தனித்த உடல் அவஸ்தைகள் கூட வரலன்னா எப்பவுமே மகிழ்ச்சி கடல்ல இருக்கும், ஆனந்த கடல்ல இருக்கும். இந்த இந்த இடம் வந்து ஒரு சத்தியமான இடம். இந்த இடம் தான் வந்து, இந்த இடத்தை வந்து, அது வெளியில இல்லை, வெளியில வந்து நம்ம உடலைக்கு அந்நியமாக இருக்கும் உலகத்தில் இல்லை. அப்புறம் அந்த உலகத்தை நம் எண்ண ஓட்டங்கள்ல வந்து பெயர்களாகவும் காட்சிகளாகவும் அனுபவங்களாகவும் உள்ளே இருந்து நான் அனுப்பி கொண்டிருக்கின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சோ உலகத்தையே உள்ளே இருந்து நான் தான் வந்து அனுப்பி கொண்டிருக்கின்றது, வெளிச்செலுத்தி கொண்டிருக்கின்றது, நம்மை வெளிமுகமாக வைத்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு அருளாளர் வரும் பொழுது அவர் தான் உணர்ந்ததை பட்டவர்த்தனமாக விரித்து எந்தவித மறைப்புமின்றி விளக்கமாக தெளிவுடன் அது தனித்து முழுமையாக இருக்கின்றது. அதை நாம் தான் வந்து அனைத்து சிரத்தையும் பணிவையும் சரணாகதியும் வைத்து கொண்டு நம்மளுடைய தனி அறிதல், தெரிதல், புரிதல் இவைகளெல்லாம் அசட்ட பண்ணிட்டு உள்ள போனா அதை அடையலாம் அப்படின்றதுதான் வந்து இங்க வந்து அதை வந்து அடையறதுன்னு பேரு. ஆக்சுவலா அடையறதுன்றது இல்லை, இதை வந்து நம்ம வந்து கடைந்து நம்மளுடைய அறிதல், தெரிதல், புரிதல் இவைகளை எல்லாம் சரணாகதி செய்து கொண்டு இவைகளுடைய இன்மைகள் தாமாகவே புலப்பட ஆரம்பிக்கும். அப்பொழுது என்ன ஆகும், பற்றுக்கள் எல்லாம் விழும். பற்றுக்கள்னா யாரு, பற்றுக்களை பற்றி கொண்டிருக்கிற கர்த்தாவை விசாரிக்கிற வழி வந்து நம்ம பண்ணிக்கிட்டு போங்க. எங்க இந்த மெய்ஞான பாதை மற்ற தன்மைகள் போல கிடையாது. இங்க நேரடியான ஒரே கேள்விதான், எழுந்துண்ட உணர்ச்சியையே சந்தேகப்படுறோம், எழுந்துண்ட தனி மனிதனையே தனியா விட்டு வைக்கல. என்ன சந்தோஷ், உங்க மூலமாக அனைவருக்கும் புரிந்தது என்றால் எல்லாரும் வந்து நீங்க இன்டென்சிவா கேளுங்க, இந்த கேள்வி, இந்த இந்த விளக்கங்களை கேளுங்க. கேட்டுட்டு உங்க சந்தேகங்கள் இருந்தாலும் திருப்பி இந்த சாட்டிலேயே கூட போடுங்க. அப்புறம் வந்து சந்தோஷ், நீங்க கூட வந்து உங்களுக்கு இன்னும் விளக்கம் தேவைப்பட்டது அது இதுன்னு இங்கேயே வந்து அதை குறிப்பிடுங்க. ஆக மொத்தத்துல வந்து இந்த தன்னை அறிதல், தன்னை பற்றி அறிவதான் ஆன்ம ஞானம் அடைதல்ன்றாங்க. இந்த ஆன்ம ஞானம் அடைதல்ன்றது வந்து பொய்கள் போக வழியெல்லாம் பொய்கள், பிரபஞ்சத்திலேருந்து, நம் உடல்ல இருந்து, பிராண இயக்கங்கள்லேருந்து, மன இயக்கங்கள்லேருந்து, விஞ்ஞானமயமா புத்தியில இருக்கிற அத்தனை சட்டத்திட்டமான இரட்டை உணர்ச்சிகள்லேருந்து இவைகளால் உண்டாக்கப்பட்ட அந்த நானையும் நாம் வந்து நான் உதிக்கும் தளத்துக்கே போறோம். இது வந்து நிறைய ஸ்டேஜஸ் கிடையாது. ஏன்னா வந்து எல்லாமுமே மனமாக இருக்கின்றது. மனமாகத்தான் நம்மிலிருந்து நாமே பிரபஞ்சமாக, பிரபஞ்சமும் அந்நியமா இல்லை. ஒரு 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 புலி இருக்குது வச்சுக்கோ, ஒரு
புலியினுடைய இறை தேடும் உணர்ச்சி தான் அதனுடைய மானுடைய மான் அதனுடைய இறையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பிரபஞ்சமாக உண்மையான மானாகவே எதிரில் விவகரித்து கொண்டு இதனுடைய பசியை தணிக்கும் ஒரு தன்மையாக மான் அங்கு இருக்கிறது. இது சென்று வேட்டையாடுகிறது. சோ எல்லா உணர்ச்சிகளுக்குள்ள பிரபஞ்சமே, எல்லா உயிரினங்களுக்குள்ள பிரபஞ்சமே வந்து நாம ரூப காட்சிகளாக சத்தியமாக இருக்கிறது. உங்களுக்கு நீங்க மத்தியானம் பசிச்சு சாப்பிட்டது வந்து சத்தியம் இல்லையா சந்தோஷ்? நான் மத்தியானம் பசிச்சு சாப்பிட்டது சத்தியம். இந்த தருணம் வந்து இந்த 6:30, 6:45 இந்த பிரபஞ்சத்துல ஒரு சத்தியமா இல்லையா? அதே போல இங்க வந்து எல்லா உணர்ச்சிகளும் உணர்ச்சிகள்லயே பிரபஞ்சம் முடிஞ்சிடுது. ஆக்சுவலா விசாரம் முடிஞ்சிடுது. ஆனா கோட்டை விட்டுட்டு எங்கேயோ வெளில வந்து நிக்கிறாங்க எல்லாரும். விழிப்பு நிலையில வந்து என்னமோ ஆசிரமம், என்னமோ ஆன்மீகம், இறைவனை எங்கேயோ வெளிச்சத்துல தேடுற மாதிரி ஆழ்ந்த உறக்க இருட்டுல தொலைச்சிட்டா மாதிரி. அது இருட்டும் இல்லை, இது வெளிச்சமும் இல்லை, இது ஸ்தூல, அது ஸ்தூல இருட்டு, அதுக்கு பதிலாக இது சூரியனால வந்த வெளிச்சம், நாம் கண்டுபிடிச்ச விளக்குகளால வந்த வெளிச்சம். எந்த ரிஷிகளும் வாழ்ந்த காலத்துல இந்த பல்ப் எல்லாம் கூட இருந்திருக்காது. ஆனா அவங்களுக்கு துல்லியமாக ஞானம் இருந்தது, சரிங்களா? சோ அந்த ஞானம்ன்றது என்ன? இந்த இருட்டு வெளிச்சம்ன்ற ஸ்தூல பௌதிக இரட்டைகளையும் கடந்தது. அப்படின்னா என்ன? இவைகள் யாருக்கு தெரிகிறது? கண்ணுக்கு தான் வந்து ஸ்தூல வெளிச்சம் பயன்படுகிறது, ஸ்தூல இருட்டு பயன்படாமல் போகிறது. அதே போல ஞானத்துல இருட்டுன்னு இருக்கு. அஞ்ஞான இருட்டு பேர் தான் அறியாமை. அதனாலதான் நம்மளுக்கு வந்து தெளிவு இல்லாமல் இருக்கும். உன்னத்த வந்து இன்னொன்னா குழப்பிக்கிறோம். அதாவது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறத மை இருட்டு, அங்க ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அதை தள்ளி விட்டுட்டு, இங்க விழிப்பு நிலையில தான் வாழ்க்கையே இருக்கிறது, நான் வந்து நன்றாக இங்க வந்து விவகரித்து கொண்டு இருக்கின்றது, பரபர பரபரன்னு இருக்கிறது, இறுக்கமா இருக்கிறது, இரட்டைகளால அல்லல் படுகிறது, பொருட்கள் மேலையும் உலகத்து மேலையும் உடம்பு மேலையும் சுட்டறிவுல பதிஞ்ச அனைத்து உணர்ச்சிகள் மேலையும் அருமை பெருமைகள் மேலையும் படிப்பறிவு மேலையும் சுட்டறிவு கல்விகள் மேலையும் எல்லாத்திலையும் நம்பிக்கை வைக்கிறது. இதெல்லாம் வந்து இங்குதான் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்க? விழிப்பு நிலையில. இங்க வந்து உண்மையான ஆன்ம பொருள் இல்லவே இல்லை. இவைகளில் வேற ஆன்மீகம் தேடுறோம். ஆன்மீகம்னா அது என்ன ஆன்மீகம்? யாரை கண்டுபிடிக்க போகின்றோம், சரிங்களா? சோ தப்பான இடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கு. உண்மையா செல்ஃப் ரியலைசேஷன்னா என்ன? இறைவனே ஆழ்ந்த வரக்கத்தில் இருக்கும் ஒரு இருப்பு. அதுக்கு அந்நியமாக ஒன்றுமே கிடையாது. அவருக்கு எந்த ஊடகமும் கிடையாது இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பதற்கு. ஏன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு ஆட்டம் கூட ஆன்ம பொருள்லேருந்து தான், ஆன்ம பொருளே முக்குணமயமாக மாறி ஒரு ஆட்டமாக வருகிறது. ஆன்ம பொருளே முக்குணமயமாக மாறி சப்அட்டாமிக் பார்ட்டிகளுக்கு செய்திகளாக இன்ஃபர்மேஷனாக வருகிறது, அணுத்துகள்களுக்கு வருகின்றது, டார்க் எனர்ஜிக்கு வருகின்றது, டார்க் மேட்டருக்கு வருகின்றது அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு சில பாக்டீரியா வரத்துக்குள்ள ஏகப்பட்ட ஸ்டேஜஸ். பட் எல்லாத்துக்கும் ஊடகமே கிடையாது. நேரடியாக ஆன்ம பொருளே ஒரு துளி ஜலம், ஆன்ம பொருளே ஒரு அணு, ஆன்ம பொருளே ஒரு அணுத்துகள், ஆன்ம பொருளே மூலக்கூறுன்னு சொல்ற மாலிக்யூல், ஆன்ம பொருளே ஒரு உயிரணுன்னு சொல்லப்படுற ஒரு செல்லு, அதுதான் நம்ம உயிர். அதே போல மிருகங்கள் உயிர் ஒரு ஒரு செல் பாக்டீரியாலேருந்து அஞ்சறி வரைக்கும், யானை வரைக்கும் இருக்கு, டைனாசர் வரைக்கும் இருந்தது. இன்னும் வேற்று கிரகத்துல நிறைய உயிரினங்கள்லாம் இருக்கு. நம்மளை விட இன்டெலிஜென்டாலாம் இருக்காங்க, நம்மளை விட டெக்னாலஜியில அட்வான்ஸ்டாலாம் இருக்காங்க. ஏன்னா அவங்களால வந்துட்டு போக முடியுது. இப்படி சகலமும் வந்து மனமன்ற மறைப்பு மூலமாக அன்போல்ட் ஆகுவதும் வெளிப்படுவதும் திருப்பி அவைகள் எங்கிருந்து உதிச்சதோ அந்த இடத்துக்கு போறதும் இப்படியாக இருந்தது. சோ எங்கேருந்தோ எல்லாம் தோன்றுகின்றது, எங்கேருந்தோ எல்லாம் பிறக்கின்றது, எங்கேயோ சென்று அனைத்தும் மறைகின்றது, எங்கேயோ சென்று அனைத்தும் இறக்கின்றது. ஒரு பாடியை கொண்டு போய் நம்ம தகனம் பண்ணிடுறோம். ஒரு இறந்தவர் உடலை கொண்டு போய் தகனம் பண்ணிடுறோம். அதை என்ன சொல்றாங்க, அந்த காலத்து 5 பூதங்களுக்கு அது திருப்பி சென்று விட்டது அப்படின்றாங்க. 5 பூதங்கள் எப்படி இருக்கு? ஆட்டம்ல தான் இருக்கு. ஆட்டம், சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், ஃபோர்சஸ், சத பிண்டமா இருந்த ஒருவர் சடார் என்று இருந்து விடட்டுமே,
அப்போ கூட அவர் எங்க போக முடியும்? திருப்பி எங்கிருந்து பஞ்ச தன்மாத்திரைகளா உருவாச்சோ, ஸ்தூல அன்ன அன்னமய கோஷான்னு சொல்லப்படுற ஸ்தூல பௌதிக உயிரை எடுத்து கொண்டதோ, ஸ்தூல பௌதிக வடிவமா எடுத்துக்கொண்டதோ அதே செய்திகளுக்கு சென்று மறைந்து விட்டது. சோ அங்கு அன்றைக்கு என்றைக்கோ ஒரு நாள் தாயின் வயிற்றில் கர்ப்பமாவதும் மனத்தில் இருந்து வந்த செய்தி. சோ மனமே தான் தாயின் வயிற்றுக்குள்ள ஒரு செல்லாம் உருவாச்சு. இப்ப நாம் மனிதர்களாகவும் அங்கதான் விவரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு உணர்ந்தவர் வந்து இதை சொல்லுகின்றார், உணர்த்துகின்றார். அப்பொழுதுதான் வந்து பொறித்தட்டுகிறார் போல் வந்து எல்லாத்தினுடைய முடிச்சுக்களும் விழுகின்றது. அந்த முடிச்சுக்கள் எல்லாம் என்ன முடிச்சுக்கள் விழுகிறது? பொய்கள் எல்லாம் தாமாக விழுந்து விடுகின்றது. இது பேரு தான் வந்து தன்னை அறிதல். எல்லாம் விழுந்து போச்சுன்னா மிஞ்சி இருக்கிறது என்ன? ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற ஒரு பேரிருப்பு, உதியாத பேரிருப்பு, உதியாத பேரறிவு, உதியாத பேருணர்வு, மௌனமாகவே அச்சலமாகவே இருந்து கொண்டிருக்கு. இதுதான் நம்மளுடைய இறைநிலை. நம்மளுடைய சொல்ல வேண்டியதற்கு எல்லாம் பிரபஞ்சமே இந்த இறைநிலையில் தான் தோன்றுகின்றது, இருக்கின்றது, மறைகின்றது. இதுதான் அர்த்தம். அப்புறம் வாட் இஸ் மைண்ட்னு கேக்குறீங்க. இப்ப இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் தோன்றுதல், இருத்தல், மறைதல், தோன்றுதல், இருத்தல், மறைதல். ஒரு அணுவுக்கு அந்த அளவுக்கு உண்டான நம்ம உடம்புல வந்து எல்லாம் இருக்குப்பா. அண்டம்னு சொல்லப்படுற, மேக்ரோ காசம் சொல்லப்படுற பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்தும் மினியேச்சர் ஷேப்ல நம்மளுக்குள்ள இருக்கு. இது கொண்டு வருது, மனம்தான் கொண்டு வருது. மனம்தான் மேக்ரோ காஸ்மிக்காவும் இருக்கு, பிரபஞ்ச மனமாகவும் இருக்கிறது. தனியா ஒரு செல்லினுடைய இருப்புக்கு பின்னாடி இருக்கும் அணு, அணுத்துகள், விசைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கு. இவைகளெல்லாம் சூக்ஷ்ம ரூபத்துல வைத்துக் கொண்டிருப்பது பேர் மனம். அவைகள் தான் வந்து உங்களுடைய நானை வந்து அப்படியே கொண்டு வந்து நிறுத்துது. நானுக்கு வந்து இவ்வளோ வேலைகளை அது பண்ணுது. ஏன்னா நானும் பரம்பொருள் சுரூபம். அறியாமையினால் இப்ப கூட என்ன சொல்றாங்க, அத பெரிய மிஸ்டேக்குன்னு கூட சொல்றது இல்லை ஆன்மீகத்துல. என்ன சொல்றாங்க, அறியலப்பா அது, பாவம்பா, அறியாதவன் தெரியல, அதுக்கு தெரியாம தப்பண்ணிக்குச்சு, தன்னைத்தானே மறைச்சிக்குச்சு. எப்படி மறைச்சுக்குது? உணர்ச்சியே மறைக்குது. உணர்ச்சி மறைக்குதுன்றது கூட தெரியாம உணர்ச்சியை வச்சுக்கிட்டு வந்து இன்னும் வந்து அழுந்த அழுந்த நானுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சோ இந்த உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்த செகண்ட் இது கேட்ட அடுத்த கணத்தில இருந்து புறமுகமா உங்க உடம்பை நம்பியோ, உங்க எண்ண ஓட்டங்களை நம்பியோ, உங்க எண்ணுபவர்களை நம்பியோ எதுவும் செய்பவராக மாறாமல் இருந்து தோன்றிய உணர்ச்சி எங்கிருந்து தோன்றியது என்பதே உங்களுடைய 24/7 வாழ்க்கையின் லட்சியமாக மாறும் பொழுது மனமானது அழிந்து விடுகிறது. மனம் அழிந்தால் பிரபஞ்சம் அழிகிறது. உங்களுடைய எண்ணத்துக்கு வந்து தோன்றிய இடத்திலேயே அதன் சூக்குமம் உணரப்பட்டால் இதுக்கு எங்க இருப்பு இருக்கு? என்னவோ மாத்தி மாத்தி நேத்துக்கு நினைச்சதுதான் இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நினைக்கும் இடம் மாறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது எனக்குள் அப்படின்ற உண்மை மாத்திரம் உங்களுக்கு பொறி தட்டுறது பேர் வந்து அந்த சொரூபம் வந்து உங்களை ஆட்கொள்ள ஆரம்பித்து இருக்கிறது என்று அர்த்தம். பொறுமா, இதுதான் வந்து மனத்தை கொல்லுவது, தன்னை அறிவது அப்படின்ற ரெண்டுத்துக்கும். திருப்பி என் உயிர் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டீங்க. இப்ப இந்த ப்ராசஸ்லயே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வந்தேன். எங்கேருந்து வருது? உள்ளேந்து வருதுப்பா, செய்திகள்ப்பா, மனம் பூரா செய்திகள். உங்க கனவு எப்படி வருது? விழிப்பு நிலையில நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இல்லை எல்லாத்தையும் முடிச்சு போட்டு திடீர்னு ஒரு படம் ஓட்டி நீங்களே அதுல வந்து சந்தோஷப்படுவதும் துக்கப்படுவதும் அவமானப்படுவதும் மிகுந்த மரியாதை தடபுடலாக புகழுரைகள் புகழாரங்கள்லாம் உங்களுக்கு சூட்டப்படுவதும் இப்படியுமாக ஒரு கனவு வருகின்றதா இல்லையா? அது எங்கேருந்து வருது? எல்லாம் செய்திகள் தானே, எல்லாம் மனம் தானே. அந்த மனம் தானே கனவுல வந்து உங்களுடைய உயிராவே ஓடுது, பதபதைக்குது, சந்தோஷிக்குது, குதிக்குது, துல்லியமாக இருக்கால கனவு. அதுக்கு கொஞ்சமும் நிகர் இல்லாத கனவு தானே இந்த விழிப்பு நிலை. இங்கே மாத்திரம் மனம் இல்லாம உயிர் வந்து உடம்புல இருக்கா? உயிர் உடம்புல இருக்குன்னு தப்பா மாட்டிக்கிட்டதுனால தானே உடம்பையே ஒளிச்சு வை உள்ள அப்படின்னு நீங்க போய் முடிஞ்சிருக்கு. இல்லாட்டி ஆன்ம ஞானமே எப்போதும் வந்திருக்குமே, சரிங்களா? சோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாம்
சந்தோஷ் மூலமாக சந்தோஷின் இந்த கேள்விகள் மூலமாக நாம் அனைவரும் சதா வந்து அடங்குதல் ஒடுங்குதல் எண்ணுபவன்ற ஒத்தன் வந்து இருக்கானான்னு பார்த்தீங்கன்னா அங்கே அடக்கும். ஏன்னா எண்ணுபவன் இல்லை, அவனுக்கு வந்து அந்த எண்ணும் தன்மையும் எண்ணும் அதிகாரத்தையும் இரட்டைகளில் விவகரிக்கும் அதிகாரத்தையும் ஒரு சுதந்திர தன்மையையும் சுதந்திரம் இருக்கா மாதிரி இது வேண்டாம் அது எடுத்துக்கலாம் அது வேண்டாம் இது எடுத்துக்கலாம் அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் இப்படி தப்பிக்கலாம் இப்படி உயிருக்கு இந்த மருந்து இருக்கு அந்த மருந்து எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்ட் எல்லாம். இன்னைக்கு நடக்கிற இந்த இது வைரஸினுடைய அச்சுறுத்தல் வரைக்கும் எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிட்டர்மின்ட். அதுக்குன்னு அதுக்கு ஒன்றும் எல்லாத்துக்கும் பண்ணணும் எல்லாத்துக்கும் பண்ணணும். ஆனா பண்ண வேண்டியதை முக்கியமா இந்த பிரபஞ்சம் போட்டை விட்டது என்ன, உண்மையில் செய்பவன் யார், எண்ணுபவன் யார், உணர்ச்சி மயமாக பயப்படுபவன் யார், அதற்காக தைரியத்தை தேடுபவன் யார், யாரவன், சரியா? அது இரட்டைகள்ல இல்லை. சோ அவன் வந்து உதிக்கிற இடம்தான் முக்கியமே தவிர அவன் மூலமா எழுந்த இரட்டை உணர்ச்சிகள்ல இங்க வந்து பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கு, அது வந்து கதி சேர்க்காது. இதைதான் நீங்க வந்து லீடு 48 நான் இப்ப இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம சேட்டுக்கு வர்றது எல்லாமே நம்ம இதுல நேரலையில வர்றது எல்லாமே அப்படியே வந்து நீங்க வந்து அமைய வேண்டியதுதான். இது முடிஞ்ச உடனே அப்படியே அமைய வேண்டியதுதான். ராத்திரி போய் உட்கார்றீங்கல்ல 1 hour அப்படியே நீங்க போய் அமைய வேண்டியதுதான். அப்புறம் என்ன கேட்டிருக்கீங்க, வாட் இஸ் யுவர் தாட் அபவுட் 63 நாயன்மார்கள், உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சா தமிழே அழிச்சிட்டு தானே, எதுக்கு இந்த இங்கிலீஷ் பிரயத்தனம்லாம், வாட் இஸ் யுவர் தாட் என்ன, வாட் டு யூ திங்க் அபவுட் 63 நாயன்மார்கள் கேட்டாலும் பரவாயில்ல. அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷை தமிழ் வந்ததுன்னா தமிழ் அழிச்சிருப்பாரு, வெக்கப்படவே வேண்டாம். தமிழ்ல இன்னும் கிட்டக்க இருக்கும் ஆன்ம ஞானம். இப்படியே கோட்டை விட்டவங்களை நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன், ஆங்கில மோகத்துல கொண்டு, புரியுதுங்களா? இங்க எங்க பார்க்க மாட்டாங்க, தமிழ்நாட்டிலே பிறந்துட்டு எங்க போய் நிற்பாங்க, ஓஷோ கிட்ட போய் நிற்பாங்க. ஏன்னா அவர் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டே இருப்பார், அதுவும் என்ன ஒரே எல்லாருடைய ஞான அனுபவங்களை பத்தி இவர் இன்டர்பிரேட் பண்றதே அவருடைய வாழ்க்கையா போச்சு. நீங்க உணர்ந்ததை பத்தி பேசுங்க, நீங்க நான் பத்தி பேசுங்கன்னு கேட்பாரும் இல்லை அவரும் சொல்வாரும் இல்லை, அந்த கதையே வந்து பயங்கரமா ஓடிட்டு. அதனால 63 நாயன்மார்கள் சித்தர்கள், ஆமா எல்லாரும் வந்து வாழ்க்கையில தங்களுடைய உணர்ச்சிகள்ல, அதுக்குதான் நிறைய படம் வந்திருக்கேன் நம்ம தமிழ்ல, காரைக்காலம் யார், திருவருச்செல்வர், திருவிளையாடல், ஏகப்பட்ட சித்தர்களை பத்தி ஏகப்பட்டது படம் வந்திருக்கேன், சுந்தர் பத்தி கூட படம் வந்திருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வள்ளலார் எல்லாம் 63 நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா யார், அவங்க எல்லாம் வந்து உணர்ச்சிகளை புடம் போட்டவர்கள், உணர்ச்சிகளுக்குள் தான், உணர்ச்சி வழியே தானேங்க இறைத்தன்மை வரும், வேற என்னங்க இருக்கு. அந்த உணர்ச்சிகளினுடைய ஒரு பிரதிபிம்பமா தானே அந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களுமா சேர்ந்து கோவிலில் பிராண பிரதிஷ்டை பண்ணி அந்தந்த சுவாமியை வந்து கோவில் ஆவாகனம் பண்ணி அங்கே இது பண்ணியிருக்காங்க, ஒரு வெளிமுகமா கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அவ்வளோ அப்போ கூட கரெக்டா அற்புதமா ஆகம சாஸ்திரங்கள் மூலமா ரொம்ப நன்றாக கற்றுக் கொடுத்தார்கள். அதனால் இங்க வந்து உள்ள வரத்துக்கு பதிலாக அதையும் வந்து மேல்தட்டு வர்க்கம் கீழ்த்தட்டு வர்க்கம் இடைத்தட்டு வர்க்கம் சில பேர் அண்டவே வர அண்டக்கூடாது அப்படின்லாம் பண்ணி வெளியிலேயே பார்த்து பார்த்து ஆன்மீகத்தை பார்த்து பார்த்து அதுலேயும் ஏகப்பட்ட இது வந்துருச்சு. அப்புறம் சித்தர்கள், சித்தர்கள்னா இப்ப இருக்கிற மக்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னன்னா ஒன்னே ஒண்ணு, சித்துக்களை பண்றவங்க நினைச்சிருக்காங்க. சித்துக்கள் போற வழியில கொட்டி கிடக்கு. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுலயே வந்து இந்த இந்த வாழ்க்கையிலேயே அத்தனையும் அடைய முடியும். ஏன்னா வந்து நீங்க வந்து கோரா இருக்கிற பொருளை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. கோர் மூலம் என்ன இருக்கு, பூமியினுடைய மத்தியில கீழே ஆழத்துல இந்த 36,000 miles விட்டம் கொண்ட விட்ட, அதாவது என்ன சர்க்கம்பரன்ஸ் கொண்ட, சுற்றளவு கொண்ட அந்த பூமி உருண்டைக்கு மத்தியில வந்து எறும்பு நெருப்பு குழம்பு லாவா இருந்து கொண்டு இருக்கின்றது. அத போல மூலத்துல என்ன இருக்கோ அதை அவங்க அடைஞ்சாங்க. அந்த போற வழியெல்லாம் வந்து வந்தத அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஒரே பாட்டுக்களா எழுதி டைரக்டா சொல்ல வேண்டியதானே, சொல்லல ஆனா பாட்டுக்களா எழுதி போட்டிருக்காங்க. அதுலதான் டேஸ்ட்,
அவரை வந்து அந்த பாட்டை ஒரு 300 பாட்டுல ஒரு லைன் கிடைக்கும், அரை லைன் கிடைக்கும், அதை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்குது. அப்புறம் வெளியில இருக்கிற உடம்புல இருக்கிற உயிரை எப்படி காப்பாத்துறது, அதை எப்படி இது பண்றது, எப்படி அதுக்கு நல்ல பேர் சேர்க்கறது அப்படின்ற மாதிரியே இங்க போயிடுச்சு. ஸோ ஒட்டு மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா இவங்க இவங்க எல்லாருமே வந்து நேர்முகமான, நம்ம வந்தோம் இதுதான் விஷயம், இதுக்கு நான் பண்றேன், இதுக்கு நான் இந்த இறைவனை பக்தி பண்ணுகிறேன், தோத்திக்கிறேன், அவருக்கோசரம் அடியார்களா இருந்து வாழறேன். ஆமா, அவங்க ஈகோவெல்லாம் கம்ப்ளீட்டா கஷ்டப்பட்டு உகுத்தார்கள், போராடி உகுத்தார்கள், சுயநலம் இல்லாமல் வாழ்ந்தார்கள், இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். சரிங்களா? இப்படி வாழும் பொழுது அவங்களுக்கு நல்லா தெரியுது வேற வேற ஒரு உள் டொமைன் ஒண்ணு இருக்கு. அங்க வந்து இந்த உடல் இல்லாமல், இந்த பௌதீக சரீரம் இல்லாமல், இந்த எண்ணுகின்ற மனச்சரீரம் இல்லாமல், புத்தி சரீரம் இல்லாமல், அகந்தை சரீரம் இல்லாமல், சரீரங்களை கடந்த ஒரு இருப்பு மயத்தில், இருப்பு மயன்றது ஒன்றுதான். அங்க வந்து திருப்பி வந்து திருக்குறிப்பு தொண்டர் வந்துட மாட்டார், மாணிக்க வாசகர் வந்துட மாட்டார், சுந்தரர் தனியா வந்துட மாட்டார். ஆனா அவங்க எல்லாருமே எல்லாரோட அனுபூதி நிலை ஒன்றுதான். அங்க வந்து உணர்ந்தவர்களாக அங்க தனிமை இருக்காது, அந்த பொதுமை இறைவனாகவே இருந்து கொண்டிருப்பார். இறை நிலையை அடைகின்றோம், புரியுதா? இறைவனாக மிளர்கின்றோம். இறைவனாக மிளறுதுன்னு என்ன? இது வந்து எண்ணத்தினால, எண்ணத்தினோட மூமெண்ட் எல்லாம் காலம் காத்தால எடுத்த சசங்கம் ஒரு 11:30 ஆரம்பிச்சு, அங்கிருந்து இப்ப வந்து 6 மணி நேரம் பகுதி வந்து பூமி உருண்டுகிட்டே இருக்கு, நகர்ந்துகிட்டே இருக்கு. அந்த நகர்ந்துகிட்டே இருக்கிறது உங்க ஒவ்வொருத்தர் உடம்புலயும், எல்லார் உடம்புலயும் காலமாகவும், சாயந்தரம் சாயந்தரம் ஈவினிங் இருக்கு, ஈவினிங் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியும் ஒரு அந்நியமா தூக்கி வச்சு அதை அணுகுகிறார் போல் இப்ப ஈவினிங் சசங்கத்தை நீங்க அட்டன் பண்றீங்க. சோ இப்படி எல்லாம் ஒரு மாயம் நடந்து கொண்டிருக்கிற இடம் எங்கேயோ உதிக்கின்றது இல்ல, அந்த இடத்துக்கு போனா இந்த மாயங்களுடைய பொய்மைகள் எல்லாம் நன்றாக விளங்கிவிடும். அதற்கு என்ன? நேரடியா எண்ணுபவன், உணர்ச்சி மயமாக இருப்பவன், அவன் பின்னாடியே வந்து என்ன உணர்ச்சி முக்கியமே இல்லை, நேரடியான பாதை. ஒரு சைடு சசங்கத்தை அட்டன் பண்றது, விளக்கங்களை பெறுகின்றது, அமைதியாக உள்ளே அடங்கி கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றது, இவ்வளவுதான். சரியா? சோ இவ்வளவே சித்தர்கள் நாயன்மார்கள்லாம் வந்து பௌதீக உடல் மறையக்கூடிய உடல் அப்படின்னு நன்றாக உணர்ந்து தெரிந்து அதை கடந்து வாழும் பொழுதே அந்த உடலை உபயோகித்து அங்கே கடந்து போயிடுறாங்க. எல்லாருமே கடந்து போயிட்டாங்க. இதை வந்து நம்மளும் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் இதுக்கு ஆட்படணும். எப்போ? இப்பவே. அதான் வந்து பார்க்கணும். இப்ப வந்து அடுத்தது வந்து இவங்க கேள்வி, நந்திதா அவங்க கேட்டிருக்காங்க, உதாசீன பாவம் பற்றி, அதாவது இஸ் ஈக்குவல் டு உட்காரும் தியானத்தில், உதாசீன பாவம் பற்றி அந்த கொட்டேஷன்ல அவங்க கேட்கிறாங்க. உட்காரும் தியானத்தில் நான் எண்ணங்கள் இல்லை என்று தெரிந்தவுடன் ஒன்றுமில்லாத தன்மை இருக்கு, நத்திங்னஸ் வாய்டு இருக்கு, கவனம் சாயும் போது ஒரு புல் ஏற்படுகின்றது, ஒரு வந்து ஒரு இழுப்பு உள்ளுக்குள்ள, கவனம் சாய்ந்து பௌதீக உடலில் இல்லை, பௌதீக உடல் இல்லை, நான் அதை கவனித்தால் அது போய்விடுகிறது, அந்த புல் போய்விடுகிறது கவனம் சாயும் பொழுது. நான் தான் தடை என்று தோன்றுகிறது, தடை இல்லாமல் எப்படி இருப்பது? சரிங்களா? உதாசீன பாவம் பற்றி பியூட்டிஃபுல்லா அந்த முடிச்சா இருக்கிற பாயிண்ட நல்லா தெரிஞ்சிட்டு இருக்க நந்திதா, அற்புதம். என்னது இது? உதாசீன பாவம் தான் என்ன? நம்ம வந்து உதாசீனமா இருக்க முடியாதபடிக்கு பயம் வந்தா பயமயமாயிடும், என்ன யாராவது காப்பாத்துவார் இல்லையா அப்படின்ற மாதிரி போயிடும். அப்ப வந்து அதே வாசனைகள்ல இன்னொருத்தர் உங்களை வந்து சந்திக்கணும், கவுன்சிலிங் கொடுக்கணும்னு இருந்தா அவர் தைரியம் கொடுக்குற மாதிரி அவர் பேசுறார். இதெல்லாம் அப்படியே இது பண்ணுங்க, உங்க தைரியம் வேணும்னா அப்படியே ஒரு 4 டிவி பாருங்க, அதை பாருங்க, ஏதோ புரியுதுங்களா? இப்ப இருக்கிற காலம் கூட அப்படித்தான் இருக்கு. சோ உதாசீன பாவத்துக்கு மாற்று கண்டுபிடிக்க சொல்லுகிறார், அதாவது ஒரு ஒரு உணர்ச்சிக்கு மாற்று கண்டுபிடிக்க சொல்லி பல பதிவுகள் உள்ளுக்குள்ள புத்தியில உணர்ச்சிக்கு நட்புக்கு பகை,
நல்ல தன்மைக்கு கெட்ட தன்மை, மேன்மைக்கு கீழ்மை, மானத்துக்கு அவமானம், புரியுதா? கௌரவத்துக்கு அகௌரவம், ஏகப்பட்டது போட்டிருந்தோம். நல்ல இயலக்கூடியவர்கள், இயலாதவர்கள், ஆன்மீகவாதிகள், நாத்திகம், எல்லாத்துக்கும் போட்டாச்சு. போட்டுட்டு அங்க என்ன ஆகுது, டப்பு டப்புன்னு ஜம்ப் பண்ணிக்கிட்டு வருது. எது, ஒரு உணர்ச்சி வந்த உடனே ஒரு ஏதோ ஒரு உணர்ச்சி, உணர்ச்சி இல்லாமல் நம்ம இருக்க போட்டு, அப்ப வரும்பொழுது என்ன ஆகுது, இன்னொரு உணர்ச்சி எதிர் சைட்ல இருந்து பாஞ்சு வந்து அதுக்கு ஆப்போசிட்டா அது இல்லாம பண்றதுக்கு வரா மாதிரி நானே வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வாழும் தன்மையே ஒன்றுக்கு எதிரான மற்றொன்று உணர்ச்சிகள் மூலமாக இப்படிதான் அந்த நான் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்ப வந்து நீங்க வந்து அந்த எதுக்கு நம்ம உதாசீனமா இருக்க சொல்றோம், எல்லா பாவமும் அதனுடைய ஆப்போசிட்டா வச்சுக்கிட்டு இருக்கு. ஒன்னும் இல்லை, பிறப்புன்றது வந்து நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், உடம்பா குழந்தை பிறக்கிறது தான் பிறப்பு, அதுதான் பிறவி சூழல் நினைச்சுட்டு இருக்கோம். அப்படியே கிடையாது. 24/7 நம்மளுடைய பூமியினுடைய டைம் பிரகாரம் 24/7 பிறப்பு இறப்பு ஒவ்வொரு கணமும் மூன்று உடல்கள்லையும் நடந்துகிட்டு இருக்கு. என்னென்ன உடல், அன்னமய உடல், அப்புறம் அன்னமய உடலான ஸ்தூல சரீரம், பிராண மன விஞ்ஞானமயமான, அதாவது பிராணன்னா அதாவது உயிர் பிரஜையை சுற்றி சுற்றி வர அனைத்து இயக்கங்கள், பிராண இயக்கங்கள், வாயுவனுடைய இயக்கங்கள் அப்படின்னு எல்லா இயக்கங்களும். ஸோ அஞ்சு இயக்கங்கள், அஞ்சு விதமான வாயுக்கள் வந்து கண்ணுக்குள்ள ஒரு ஒளியா வர்றது கூட ஒரு பிராண இயக்கம், தாட்டா வர்றது கூட ஒரு பிராண இயக்கம், பிளட்டு சர்க்குலேஷனை பண்றது கூட ஒரு பிராண இயக்கம். ஸோ அஞ்சு விதமான வாயுக்கள், பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், இதெல்லாம் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஸோ இந்த சூக்கும சேதினம் பிராணன், அப்புறம் எண்ண கூட்டங்கள், அப்புறம் புத்தியினுடைய உணர்ச்சி கூட்டங்கள், விஞ்ஞானமயமா இருந்துக்கிட்டு சயின்ஸ் மாதிரி வரதுனால்தான் அந்த விஞ்ஞானமய கோஷம்னு சொல்றாங்க. ஏன்னா அதனால பிரபஞ்சம் வந்து கட்டப்படுகிறது. எது, அறியாமை கொண்ட நான் புத்தியில் இரட்டை உணர்ச்சிகளாக இருப்பதை தவிர பிரபஞ்சம் என்று ஒன்றே இல்லை, அவ்வளவே ஞானம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அம்மா பாருங்க எந்த பாவம் வந்தாலும் உதாசீனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம், பார்க்காதவன் போல வந்து பின்னாடி எவன் இருக்கான்னு பாக்குறது, அது பேர் தான் உதாசீனம். ஒரு உணர்ச்சி வந்ததுன்னா, பய உணர்ச்சி வந்ததுன்னா, அந்த பயம் கொண்ட பாவத்தை பார்க்காதவன் போல பின்னாடி யாராவது இருக்கானா, பின்னாடி பயம் கொண்ட தன்மையே அந்த பாவமா மாறி இருக்கா, அந்த பயம் கொண்ட தன்மை பாவத்துக்கு அடிப்படையாக யாரேனும் உள்ளார்களான்னு அது உதிக்கிற இடத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்டான தைரியம் பாவமும் எல்லாம் கூட என்ன, பயபாவமே இல்லை, பயந்த நானே இல்லை. ஒரு பாவத்தை வந்து You are handling it with indifference. Indifference-னா என்ன? வா, உனக்கு வந்து ஒரு தனி இருப்பு இருக்கா, பயம்னு ஒரு இருப்பு இருக்கா, அதனால வந்து அஞ்சு கோஷங்களும் பாதிக்கப்படுது. எங்கேருந்து வருது, நான்னால புத்தியில வந்து இடம் கொள்ளுது. ஒரு பேரை சொன்னா பயம், ஒரு சூழ்நிலையை சொன்னா பயம், ஒரு குறிய சொன்னா பயம், ஒரு குணத்தை சொன்னா பயம், அதுல அதெல்லாம் வந்து உடம்புல ஃபீல் பண்ணுவோம், கரெக்டா? அப்போ எப்பப்பாரு சாதகம் நடந்துட்டு இருக்கணும் இல்ல, என்ன சாதகம் நடந்துட்டு இருக்கணும், எல்லாம் உணர்ச்சி மயம் கொண்டதுதான் இந்த உடல். ஸ்தூல பஞ்சபூதங்கள் வந்து சூக்குமமா இந்த உடல் மயமா நானுனால பிறவி எடுத்து அஞ்சு கோஷங்கள்லயும் பிறப்புகள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்துட்டு. ஸோ ஒரு பயம் வரும்பொழுது பயம் தோன்றுதலே வந்து அஞ்சு கோஷங்களுடைய பிறப்பு, அதனால எண்ணங்கள் வந்து சுழண்டி சுழண்டி உள்ள வந்து. நீ இப்ப என்ன சொல்ற அந்த இடத்துல, உதாசீன பாவம் பற்றி, அதாவது நீ உட்கார்ற தியானத்தில் நான் எண்ணங்கள் இல்லை என்று தெரிந்தவுடன், அதாவது உனக்கு நீ வந்து எண்ணங்கள் இல்லை அப்படின்னு தெரிந்தவுடன் ஒன்றும் தன் இல்லாத தன்மை இருக்கின்றது,
இப்ப வந்து தெரிந்தவுடன் உதாசீனம் பண்ண அதனால என்ன ஆகுது, அது போயிடுக்கு. அது போன பிறகு இருக்கிறவள் வந்து நந்திதா என்ற அஞ்சு கோஷங்களுடைய லிங்க் வச்சிருக்கிற யாரும் அங்க இல்லை. வழக்கமா நம்மளுக்கு எப்படி பயத்துக்கு வந்து யாராவது வந்து ஒரு விடை சொல்லிட்டு போடுவாங்க, தீர்வு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆறுதல் கொடுத்துட்டு போயிடுவாங்க, அடைக்கலம் கொடுப்பாங்க, உடலுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க, பணம் மூலமா அடைக்கலம் கொடுப்பாங்க, தைரியம் மூலமா அடைக்கலம் கொடுப்பாங்க. சினிமால பாத்தீங்கன்னா நம்மளுக்கோசம் ஒருத்தவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு போயிடும், அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தியிருக்கு. புரியுதா? பெரிய ஆன்மீக பொக்கிஷமா இருக்கிற இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து நிலைகளையும் கொச்சைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது எல்லா கலைகளுமே. சோ இங்க வந்து அப்படியே அதுக்கு மாற்று வந்து சால்ஜாப் பண்ணிட்டு போறது கிடையாது. நீ சொல்ற பிரகாரம் நீ வந்து உதாசீனி பாவத்தை கை கொண்டு நன்றாக உணர்கின்றாய், எண்ணங்கள் இல்லாத தருணங்கள் உனக்கு ஏற்படுகிறது என்று. புரியுதா? எண்ணங்கள் இருக்காத தருணங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, அதுல ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. அது வந்து நீ வந்து எக்ஸ்பிளனேஷன் கோசம் பிராக்கெட்ஸ்ல வந்து நத்திங்னஸ் பார் வாய்ட் அப்படின்னு நீ கொடுத்துருக்க, அதுவும் பரவாயில்லை. ஆனால் அங்கேயும் கவனிப்பவள் இருந்து கொண்டிருக்கின்றாள். ஒன்றும் இல்லாததை கவனிப்பவள், கவனம்ன்ற ஏதோ ஒரு பிராக்டிஸ் நடந்து 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 புத்தி பண்ணி வந்திருக்கு. அதனாலதான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்ட கரெக்டா நீ வந்திருக்க, கவனம் சாயும் பொழுது. சோ நீ கவனத்தை கை கொண்டுதான் இதை செய்கின்றாய், அதாவது அது உன்னுடைய உள் கவனம், அப்படியே ட்ரெயின் பண்ற, எந்த ட்ரெயினிங்கும் பண்ணாத. இட்ஸ் நாட் எ ட்ரெயினிங், சகஜமாக கவனத்தை விட்டுட்டா அது ஒரு மிருகம் எழுந்து நம்மள சாப்பிடுற மாதிரி இருக்கு. புரியுதா? திருப்பி கவனிப்பவன் யார், கவனம் யாருக்கு சாய்ந்தது, யாருக்கு எண்ணங்கள் இல்லை என்று தெரிந்தது? எண்ணங்கள் இல்லாத ஒரு தியானம் கொண்ட நந்திதா அங்கு இருந்தாளா? எண்ணத்தை பார்த்து இவைகள் நான் இல்லை என்று நீ வந்து அதை ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி உணர முடியுமா? ஆனா இதெல்லாம் செய்யாமல் செய்யணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏன்னா வந்து பூஷணிக்க மாதிரி ஒண்ணு இருக்குமா ஆழ்ந்த உறக்கத்துல, அது கடவுள் நிலையேமா, அறிந்த நிலையே, உணர்ந்த நிலை, ஆண்டவன் நிலையே, இடைநிலை. அதுல எங்கேயாவது முயற்சி, பயிற்சி, கவனத்தை டெப்ளாய் பண்றது ஏதாவது இருக்கா? சோ அந்த அளவுக்கு வந்து அது அப்படியே வந்து, ஏன்னா நீ பாக்குறதே உன் தொழிலா வாழ்ந்துகிட்டு வந்தா அற்புதமா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்ன பயப்படுறாங்க எல்லாரும் வந்து அதையே அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா இங்க யார் காரியத்தை பண்றது அப்படின்னா, அட ஒரு ஒரு உடம்புல ஒரு வியாதி வந்திருக்குன்னா மருந்து கொடுக்குறோம், வியாதிக்கு மருந்து எதிரி, உடம்புனோட இயக்கங்களுக்கு மருந்து எதிரி இல்லையே. புரியுறதா? உன்கிட்ட இருந்த அறியாமைக்கு, இவனை கேள்வி கேட்டு என்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன், நுணுக்கமா நானும் சொல்லி கொடுக்குறேன், அங்க அறியாமைக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கேன், அறியாமைக்கு நான் கொடுக்குற ஞான விளக்கங்கள்லாம் மருந்தா இருக்கு, இதனால உன்னுடைய ஞான சாதகமும் விழிறணும், உன்னுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸும் நல்லா விழிறோம் இல்ல. சாதாரண மனிதன் வந்து எண்ணம் என்னன்னு தெரியாது, உணர்ச்சி என்னன்னு தெரியாது, கவனம் என்னன்னு தெரியாது, உதாசீன பாவம் என்னன்னு தெரியாது, எதுக்கும் எதுக்கும் வித்தியாசமே கிடையாது. கண்ணாடி கல்லும் வைரக்கல்லும் ரெண்டும் ஒண்ணு. ஒரு வைர வியாபாரி கிட்ட ரொம்ப ரகசியமா ஒரு கோடீஸ்வரர் பல லட்சம் கோடி மதிப்பு கொள்ளும், சில வைரங்களை வாங்கிட்டு வந்தேன் ஸ்பெஷலா கிடைச்சது அப்படின்னு ஒரு வைர வியாபாரியை கூப்பிட்டு ஸ்பெஷலா அவரை ஃபிளைட்ல வரவழைச்சு சும்மா நீங்க வேல்யூ பண்ணி சொல்லுங்க எவ்வளவு கொடுக்கலாம் சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு முடிச்சுல எடுத்து அப்படியே போட்டார். இந்த நம்மளுக்கு தெரிஞ்சதுலாம் இந்த பாட்ஷா படத்துல வந்து ஆட்டோல வந்து வைர இத பைய போட்டுட்டு போயிடுவாள், அந்த மாதிரி ஒரு பைய கொடுத்து ஒரு வைர வியாபாரி கூப்பிட்டு அவருடைய பெரிய மாளிகையில உட்கார வச்சு தண்ணி ரூம்ல வச்சு எல்லா செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட்டு அவரும் எடுத்து போயிடக்கூடாதுன்னு அவர் மேலேயும் பயந்துக்கலாம். அவர் எல்லாத்தையும் பார்த்து ஒரு 10 நிமிஷத்துல கதவை தரங்கன்னு சொல்லிட்டு அவரே வெள்ளம் வந்தார்.
வந்துட்டு அவர் கையிலே கொடுத்தான். என்ன 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 ஃபீல் பண்றீங்க அப்படின்னு, எவ்வளோ கொடுத்தீங்கன்னா. அவர் வந்து அவர் பல கோடிகளுக்கு அதிபதி, அதனால பயந்துட்டே என்ன சொல்வாரா, இல்லை ஒரு 50 கோடி கொடுத்தேன் அப்படின்னாரா. அவர் ஆக்சுவலாக நிறைய கொடுத்துட்டார், 250 கோடி என்னமோ கொடுத்துட்டார், ஏமாத்திட்டு போட்டாங்க தெரியாது. இவர் வந்து இதை கண்ணாடி கல்லுன்னு எடுத்து எடுப்பில் கண்டுபிடிச்சிட்டார். என்னத்த சொல்லுவார் இவர், அதனால அவருக்கு ஒரு இதுவாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இட் இஸ் நாட் ஈவன் ஒர்த் 5 லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என் டிக்கெட்டை கொடுங்க நான் கிளம்புறேன்ட்டு திரும்பி கிளம்பி போயிட்டாங்க. அந்த மாதிரி வந்து இங்கே வந்து எல்லாம் வந்து பிரமாதப்படுத்தி வச்சிருக்காங்க, ஆனால் சகஜத்தன்மையை கோட்டை விட்டுட்டாங்க. ஏன்னா ஆண்டவன் எளியவன், இறைவன் மிக எளியவன். பெத்த குழந்தைகளை எப்படி ஒவ்வொருத்தரும் கொஞ்சறாங்க, அதை விட கொஞ்சப்பட வேண்டிய வஸ்து வந்து நம்மையே. அப்பேற்பட்ட பரம்பொருள் நிலை தான் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றது. ஸோ எங்கேயும் வந்து எண்ணங்கள் இல்லை அப்படின்றது ஒரு ஃபைண்டிங்கா கண்டுபிடித்த உண்மையாக கொண்டாடாதே, அதற்கு பின்னால் ஒன்றும் இல்லாத தன்மை இருக்கு அப்படின்னு கொண்டாடு. ஒன்றும் இல்லாத தன்மை, எண்ணங்கள் இல்லாத தன்மை, உணர்ச்சிகள் இல்லாத தன்மையாக இருந்தாலும் அங்கு இருப்பது கருணை மயமான அன்பு மயமான பெரிய பொருள். தெய்வீகம், தெய்வீகம்னா என்ன, உண்மையில அங்க இருக்காரு உள்ள கடவுள் தன்மை தான் இருக்கு, சரியா. அதுல வந்து அந்த டைட்னஸ். இப்ப என்ன சொல்றேன், கவனம் சாயும் பொழுது எப்படி இருக்கணும் இந்த கவனம் அப்படின்னு சொன்னா வந்து ரொம்ப டெண்டரா இருக்க வேண்டிய கவனம், அன்போட இருக்க வேண்டிய கவனம். அன்புக்கு அது அடிபணிஞ்சிடும். எது பரம்பொருளே, நீ ஓயாம இருக்கிறதுலயும் அது அடிபணிஞ்சிடும். சோ அப்படி நீ இருக்கும் பொழுது இன்னட்டென்ஷனா கவனம் தப்பிடுதுன்ற, இன்னட்டென்ஷனா போயிடுதுன்ற, இன்னட்டென்ஷன் தானே நீ, யூ ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் யுவர் ஆல் யுவர் 5 கோஷஸ் அண்ட் யூ ஆர் தேர் இல்ல. ஹூ இஸ் இன்னட்டன்டிவ்? Is there an observer called inattentor, non-observer? அந்த நிலையை நோக்கி தானே நம்ம போயிட்டு இருக்கோம். கவனம் சாஞ்ச பிறகு ஒரு பௌதீக உடல்ல ஏற்படாத ஒரு புல், அற்புதம். ஆக்சுவலா அந்த புல் வந்து நீ வந்து அதை கண்டு இன்னும் பழக்கப்படலை, ஆனா இவ்வளவு தூரம் நீ வந்திருக்குது அற்புதம். இவ்வளோ இதுக்கு ஆட்பட்டதே அற்புதமான நிலைகள் வந்து உன் மூலமாக எனக்கு பிடிபடுகிறது. அப்புறம் அடுத்த நிலையில என்ன சொல்றேன், நான் அதை கவனித்தால் அது போய்விடுகிறது. ஸோ நான் வந்தா எல்லாமே கந்தர்கோளம் ஆயிடும். நான் வரக்கூடாது, வரக்கூடாதுன்னு அதை தடுக்கவே முடியாது. அது அப்படி வந்து 5 கோஷங்களாகவும் நான் மமகார கூட்டங்களாகவும் உலகமாகவும் விஷயங்களாகவும் எல்லாமாவும் இருக்கு. ஸோ விஷயங்களை வந்து ரொம்ப டெலிகேட் ப்ராசஸ் ஆனா பண்ணியே ஆகணும். ஏன்னா இங்க கிடையாது விழிப்பு நிலை மனத்திலையும் புத்தியிலையும் நானிலையும், அங்க இரத்தல் கூட பொய் இரத்தல். ஏன்னா அவைகள் தான் இறக்கின்றன. ஆள் இறக்குறான், ஆள் இறக்கிறது சூப்பர்ஃபிஷியல். எல்லாத்துக்கும் வேகம் கொடுக்குற நான் வந்து சகஜமாக எவ்வளோக்கு எவ்வளோ நீ கரையறையோ அப்போ வந்து பரம்பொருளை உன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும், சரியா. அதனால இதையே வந்து நீ என்ன பண்ணணும், நான் தான் தடை என்று தோன்றியது, தடை இல்லாமல் எப்படி இருப்பது, சரி தடைப்படுவது நான் தானே. இது நாள் வரைக்கும் நீ வச்சிருந்த வேல்யூஸ் தானே, தியானத்தை பத்தி வச்சிருந்த வேல்யூஸ் தானே. இந்த தியானம்ன்றது குறிப்பிட்டதை விட நீ வந்து அதை வந்து பார்த்தல், நாட்டம், உன்முக பார்வை, கூர்மையாக விசாரித்தல், அதை வந்து நீ விடவே கூடாது. உள்ள அந்த டிஞ்சு இருந்துகிட்டே இருக்கணும். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். ஃபர்ஸ்ட் ஈசனா ஆயிருக்கோமான்னு தெரியணும்ல,
அதனாலதான் இங்க வந்து நான் தான் தடை என்று தோன்றுகிறது அப்படின்னு தோன்றுவது யாருக்கு? உடனே நீ லேபிளிங் அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. லேபிளிங்க்கு முன்னாடி நீ இருக்கணும். தி லேபிளர்னு சொல்லப்படுற ஒன் ஹூ ஸ்டாம்ப்ஸ் தட், ஒன் ஹூ புட்ஸ் எ சீல் ஆன் தட், தடை அப்படின்னுட்டு யாருக்கா இருக்க முடியும்? ஏதோ ஒரு ரூபத்துல அந்த இடத்துல ஒரு தனிமை சுழன்று கொண்டே இருக்கின்றது இல்லை. அந்த தனிமைக்கு ஒரு சைக்காலஜி உடம்புக்குள்ளேயோ, உன்னுடைய சைக்காலஜிக்குள்ளேயோ, விழிப்பு நிலைக்குள்ளேயோ ஒட்டுமொத்தமாகவும் நீ கவனிக்கணும், கூர்மையாகவும் கவனிக்கணும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், காத்தால ஒரு மணி நேரமும் உட்காருங்க, நைட்டு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பண்ணுங்க. அதை தவிர இன்பிட்வீன் பூரா வாழ்க்கை பூரா உள்ள இத பண்ணிக்கிட்டே வந்து காரியங்கள் பண்ணும்போது காரியங்கள் எல்லாம் வேற மிளிரும். எப்படி சொன்னேன் நான், நோய்க்குத்தான் மருந்து வைத்தியர் கொடுத்துருக்கார், அது நேர போய் நோயை தான் போய் ட்ரீட் பண்ணும். உங்களோட இயக்கங்களையே அப்படி அடிச்சு போடுறதுக்கு இல்லை. அங்க வந்து நோய் தீர்ந்து தானே இன்னும் எஃபெக்டிவா பண்ண போறீங்க. இப்பவே வந்து ஞான மருந்து, இது ஞான அஞ்சன சலாகையான்னு சொல்லப்படுற ஞான அஞ்சனத்தை நான் இட்டு இருக்கேன். எல்லாருக்கும் எல்லா கண்கள்லையும் இட்டு வரேன், உள்கண்ணை திறக்கிறேன். அப்ப வந்து உங்களுக்கு வந்து இரட்டை உணர்ச்சிகள் கொண்ட விவகார வாழ்க்கையே, விஷயமயம் கொண்ட வாழ்க்கையே பல பல பலன்னு உதுரணுமே. அப்ப வந்து நீ சர்வசாதாரணமா கவனிப்பவனாக இல்லாமல் அப்படியே சர்வசாதாரணமா கரைஞ்சு கரைஞ்சு வந்து நான் லொகேஷனல் அப்சர்வர்லெஸ் அப்சர்வேஷனா மாறிண்டே இருக்கும். எங்கேயுமே ரீகெயின் பண்ண பார்க்காத, உன்னோட தனித்துவத்தை தக்க வைக்க பார்க்காதே, சரியா? இதுதான் வந்து நீ வந்து நன்றாக செய்ய வேண்டியது, சரியா? ஓகே, இப்ப வந்து அடுத்த கேள்வி. சக்தி தீபன் அப்படின்றவர் வந்து இது பண்ணியிருக்கார், அதுக்கு போயிடும். வணக்கம் ஐயா, அந்த எல்லையற்ற பேரறிவு, பேருணர்வு, பேரிருப்பு, பேரருள் அவற்றின் நோக்கம் என்ன? அதன் தத்துவம் தான் என்ன? ஐயா சற்று விளக்கங்கள். அது வந்து நம்ம நம்ம தனிமை உங்களுடைய எண்ணங்களுக்கு ஒன்று ஒன்றுக்கு பின்னாடியும் சக்தி திலீபன்ற நான் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு எண்ணிக்கொண்டே இருக்கிறார். உணர்ச்சி மயமாக, உடம்பு ரூபமாகவும், உலகத்தில் இருக்கிற பொருட்கள் ரூபமாகவும், நீங்கள் கொண்ட உறவுகள் ரூபமாகவும், உங்கள் பற்றுக்கள்ல இருக்கிற வேல்யூ ரூபமாகவும், எல்லாத்துக்கு பின்னாடியும் நோக்குபவன், நோக்கத்தினாலேயே நோக்கம் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நோக்கம் எல்லாம் வந்து பல பல விதமான ஆங்கிள்கள்ல தனித்தனி உணர்ச்சிகளாக ஃபோல்டர் மூலமாக, ஃபைல் மூலமாக தொடர்ந்து வந்து பார்க்காவிட்டால் பெருக்கிக் கொண்டே இருக்கின்றோம். நல்லவேளை கேட்கறீங்க, கேள்விகளை கேட்கறீங்க, தைரியமா கேளுங்க. இப்ப நம்ம தத்துவத்து மூலமா தான் நான் அந்த நோக்கத்தையும் நான் சொல்லுவேன். அதனோட தத்துவம் தான் என்ன? அதுக்கு ஏன் ஒருவன் ஒரு பேரறிவுன்னா, இப்ப வந்து நீ நம்ம எல்லாம் வந்து காலேஜுக்கு போய் படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோம், நம்மளை கொடுக்குற நம்மளுக்கு கத்து கொடுக்குற வாத்தியார் வந்து அவர் வந்து படிக்கும் பொழுதும் கூட கத்துக்கணும் தான் படிச்சார். ஆனா கத்துக்கிறதுக்கு எல்லையா என்ன பண்ணாங்க, அதை வாத்தியார் உத்தியோகமா மாத்தி ஒரு சம்பளத்தையும் கொடுத்து, புரியுது? அவர் என்ன தினமும் கத்துக்கிறாரா? ஒண்ணுமே இல்லை. தான் எதையோ கற்றுக்கொண்டதை ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் வரைக்கும் வந்து பிசிக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நோக்கமா இருக்கு? அவருடைய அந்த திறமைக்கு, அவர் புத்தியில் பதிந்த அந்த பிசிக்ஸ்ன்ற சப்ஜெக்டுக்கு உண்டான திறமைக்கு உண்டானதை திருப்பி 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 அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி, நம்ம சாஃப்ட்வேருக்கெல்லாம் அப்டேட்ஸ், நியூ அப்டேட்ஸ் வந்திருக்கு, அப்டேட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு வருவேன். அந்த மாதிரி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பொருளா அது? அதுக்கு எல்லையே இல்லைப்பா. அதனாலதான் எல்லையற்ற பேரறிவும் நீ பேரறிவுன்னே நீங்க சொல்லிட்டீங்களே. எல்லையற்ற பேரறிவு, உதிக்காத பேரறிவுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் உதிக்கணும் அது?
அப்ப அப்பேற்பட்ட கடவுள் அப்படி ஒரு கடவுளா இருந்தா நம்ம இதுவே பண்ண வேண்டாம். ஏன்னா அதுல சுவாரஸ்யமே இல்லை. நான் கட்டி போட்டிருக்கு உணர்ச்சிகள் மயமாக, இரட்டை உணர்ச்சிகள் மயமாக ஒரு எல்லைகளுக்குள். ஏன் இல்லாட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான, நீங்க இப்ப கேட்டவர்களையே விதவிதமான நிலைகள்ல இருந்து, அறிவு நிலைகள்ல இருந்து கேள்வி கேட்கிறீங்களே, இப்படி வந்து நானுக்குள்ளதான் எல்லையற்ற குறிப்பிட்ட பாக்ஸ்குள்ள பொருந்திய அறிவுகளாக, உடலுக்குள் இருக்கும் அறிவு நிலைகளாக இருக்குமே தவிர, யானை வந்து ஒரு விதமான அறிவு கொண்டது, மாடு இனம் வந்து வேற விதமான அறிவு கொண்டது, புலி வேற விதமான அறிவு கொண்டது, பூச்சிகள் வேற விதமான அறிவு கொண்டது. இந்த மாதிரி விதவிதமான தேக்கமுற்ற அறிவுகள் அடிப்படையில ஏதோ ஒண்ணு இருக்கணும். இல்ல ஒரு புலி வந்து தான் ஒரு துஷ்டம் இருக்கும்ன்றது அறியாமலேயே, எல்லாம் அறியாமை காட்பட்டிருந்தாதான் நடக்கும். அதுக்கு வந்து நம்ம இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது அதுகிட்ட, புரியுதா? மான் கிட்ட ஒரு துஷ்ட குணத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆப்போசிட்டா எப்படி படைக்கப்படுகிறது? ஒரு மிருக வர்க்கம் இன்னொரு மிருக வர்க்கத்துக்கு உணவாகவே இரையாகவே படைக்கப்பட்டிருக்க, எப்படி படைக்கப்பட்டிருக்கு? சோ இங்க தேக்கமுற்ற அறிவு நிலைகள்லாம் ஜட நிலைகள், ஆக்சுவலா இனர்ஷியா. அதனாலதான் ஆன்மீகத்துல என்ன பண்ணுவாங்க, புத்தியே மறைப்பு. நீ அந்த உலகத்துக்கு நீ வேணா நிறைய வாங்கியிருக்கலாம், உலக மகா யூனிவர்சிட்டியில நீ தான் வைஸ் சான்சலராகவே உட்கார்ந்துருக்க, நீ கற்றது கடல் அளவா இருக்கலாம், என்ன அளவா வேணா நீயே போட்டுக்கோ, என்ன வேணா சர்டிபிகேட் போட்டு. திருப்பி வந்து நீ கத்துக்கிட்ட அந்த பிரபஞ்சத்தோட சேர்த்து பிரபஞ்சத்தை உன்கிட்ட மறைய வைக்குது எது? ஆன்ம பொருள். எல்லையற்ற பேரறிவுக்குள்ள குறுகிய உன்னுடைய விழிப்பு நிலை பிரபஞ்சத்துல நீ கொண்ட அனைத்து பற்றுக்கள், அனைத்து உறவுகள், அனைத்து அறிவு பெருமைகள், சுட்டறிவுகள், உலகமகா ஆக்டர், உலகமகா பாடகர், உலகமகா இசை கலைஞர், ஏகப்பட்ட ஊடகம் இல்லாமல் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம உடம்பு தனியா இந்த பிரபஞ்சத்துல நடக்குது, எழுதுக்குது, விவகரிக்குது, உள்ளுக்குள்ள தனியா வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி எண்ணங்கள் தனியா வருது, ஃப்ரீடம் இருக்கா மாதிரிலாம் அப்படின்னு உடம்பு தனியா இருக்கிறத வச்சுக்கிட்டு மனத்துக்கு ஃப்ரீடம் இருக்கா மாதிரி, அப்புறம் அந்த திட்டம் திட்டுறதெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படி இப்படின்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் எங்க இருக்கோம், ஒரு சமுத்திரத்துல இருக்கிற மீன் மாதிரி தான் நம்ம இருக்கோம். அந்த சமுத்திரத்துல என்ன காமனா இருக்கு? தண்ணீர் தான் காமனா இருக்கு. ஜீவராசிகள் எல்லாம் அதுக்குள்ளதான் கிடக்கு. அத போல இங்க பெரிய மகா சமுத்திரம் போல எல்லையற்ற பேரறிவு இந்த பிரபஞ்சம் வந்து ஒண்ணுமே இல்லையா போருமா, 13.7 பில்லியன் வருடம் கொண்ட இந்த யூனிவர்ஸோ அது அண்டமோ என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, இதை போல நிறைய இருக்குன்றது வேற இருக்கு. விஞ்ஞானம் இன்னும் என்ன அதிர்ச்சிகள் எல்லாம் கொண்டு வர போகுதோ, ஏன்னா 95% அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ இங்க வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய பார்வை வழியாவே அதையும் பார்க்கறதுனாலதான் அதுக்கும் ஒரு நோக்கம் கற்பிக்கின்றோம். நோக்கு அறிய நோக்கே, யாரு? மாணிக்கவாசகர். அதாவது நோக்கமற்ற நோக்குதலுக்கு உண்டான மோட்டிவற்ற அறிய நோக்குன்னா மெல்லின ரா போட்டிருப்பார். அரியன்ன வெரி ஷார்பண்ட பார்வை, கூர்மையான பார்வை, அந்த மாதிரி பார்வை சித்திக்கவே சித்திக்காது. அதுதான் பார்ப்பவனற்ற பார்வை. அதைதான் சொல்லுவாங்க, அந்த பொருள் எப்படி இருக்கான், அது வந்து ஆழ்ந்த உறக்கத்தை தினமும் கொடுத்துட்டு பிளேஃபுல்லா கொடுக்குதான், சர்வசாதாரணமா. நீ என்னவா வேணா இருப்ப அந்த விழிப்புணர்வு, நீ படிச்ச மாமேதையாயிரு இல்லாட்டி மகா முட்டாளாயிரு, நீ என்னவா வேணா பணக்கார நாடி ஏழையாயிரு, ஆழ்ந்த உறக்கத்துல என்ன பண்றது, பிளேஃபுல்லி விளையாட்டுத்தனமா அத்தனை பிரபஞ்சத்தையும் ஒழிச்சு வச்சுக்கு. நம்ம மூலமா நம்ம உணர்ச்சிதான் சக்தி திலீபன், உங்க உணர்ச்சிக்கு அந்நியமா நீங்க வெளி உலகத்துல பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆசை கொண்ட ஒரு பொருள் கூட அதுக்கு இல்லை, அந்த பொருளுக்கு இல்லை. அது மேல கற்பிக்கிறது உங்களுடைய சுட்டறிவு. இந்த சுட்டறிவுல மாட்டிக்கிட்டு நீங்க வந்து உடம்பா பௌதீக உடம்பாவும் இருக்கணும், மீதி 5 விதமான
கோஷங்களாகவும் இருக்கணும், மூன்று சரீரங்களாகவும் இருக்கணும். நீ இப்படியெல்லாம் இருந்தா கூட அது என்ன பண்ணுது, தாயிர் சிறந்த தயாவான தத்துவனேன்ற மாதிரி ஆழ்ந்த உறக்கத்துல அப்படியே பிரபஞ்சத்தையும் எழுத்துக்கிட்டு நீ எங்கேயோ விளையாடின்னு இருக்கல, அந்த கிரவுண்டையே உனக்கு மறைச்சிடுறேன். நீயே அதுக்கு அவைலபிளா இல்லாத அவளுக்கு உன் புத்தியையும் மயக்கிடுறேன், உன் மனத்தையும் மயக்கி நீ உழுந்தே ஆகணும். பொத்தேல்னு உழுந்து இருந்த இடத்துல அப்படியே கரெக்டா விட்டு தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணுதுன்னா நம்ம அதுவா பண்ணுது, நம்ம கிட்ட இருந்த பதிவு தானே நம்மளை அப்படி டயர்டாக்கி இருக்க. ஏன்னா அதுலதான் நம்ம ஓடுறோம், அதுக்குத்தான் நம்ம உடம்பையும் எடுத்துக்கிறோம் சரிங்களா. அதுக்குன்னு ஒரு நோக்கமும் இல்லை, ஆனா அது கொடுக்கறது அதனுடைய என்ன நோக்கமற்ற நோக்கு. நோக்கு அரிய நோக்கு, நுணுக்கம் அரிய நுண்ணுணர்வு, போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. அதுக்கு வந்து உதித்தல் கிடையாது, மறைதல் கிடையாது, பிறத்தல் கிடையாது, இறத்தல் கிடையாது, கூடுதல் கிடையாது, குறைதல் கிடையாது, போக்கு கிடையாது, வரவு கிடையாது, புணர்வு கிடையாது. அது எதோடைய சேர்ந்து புத்தியாக்கல, புத்தின்ற தத்துவமே இல்லாமல் அதுவே புத்தியா இருக்கு. அதனாலதான் குருவுடைய ஒரு விளக்கங்கள் கை கொண்டு நம்மளும் ரொம்ப சின்சியரா லைவ்லிஹுட்டையே மாத்திக்கிட்டு லைஃப் ஸ்டைலையே மாத்திக்கிட்டு இதற்கே இறங்கி நான் என்ன இருக்கிறது, ஒரு உயிர் ஒரு உடம்பு, ஜென்மம் எவ்வளவு நாள் போட்டிருக்கோம், யாருக்கு எல்லாம் வாசனைகள்ல வச்சிருக்கு, அந்த வாசனைகளையே பார்க்க போறீங்கன்னா இதை விட ஒரு பெரிய படிப்பு இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்க முடியும். அதனாலதான் இந்த படிப்பு படிக்கப்பட்டால் அந்த படிப்பு வந்து சர்வசாதாரணமா உங்க மடியில வந்து அப்படியே கிஃப்ட் மாதிரி வந்து எது உலக படிப்புகளா தனி. ஏன்னா நீங்க போறது என்ன, அறியாமைக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பொய்யான கூத்துக்களுக்கு இல்லைன்றது தெரிஞ்சீங்க. அப்படின்னா மெய்ன்றது என்ன, ஒரே ஆன்ம பொருள் தான், ஆன்ம பொருளே உங்க புத்தியான தோணுங்க. எல்லையற்ற பேரறிவு பேருணர்வு பேரிருப்பே அதுக்கு நோக்கமே கிடையாது, ஒரு ஒரு அதனுடைய ஒரு பார்வை பட்டுதானா போறோம், அவ்வளவுதான் உங்க புத்தி மெழுறும். மகாகவி காளிதாசன் ஒரு படம் வந்தது, அவர் நுனி மரத்துல உட்கார்ந்துக்கிட்டு அடி மரத்துல கிளைய வெட்டுவார், பேஸ் கிளைய வெட்டுவார், தான் உட்கார்ந்துட்டு கிளைய வெட்டிக்கிட்டு இருப்பார். ஆனா காளின்ற ஒரு தெய்வத்து மேல பேர்பட்ட பக்தி, அப்ப வந்து அவங்க அழிச்சுக்கிட்டு போவாங்க, அவர் மகாகவி காளிதாசாமி மாறிடுவார். சோ இங்க எதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை, உங்ககிட்ட மாத்திரம் அந்த தீரம் இருந்ததுன்னா, அதற்கு நீங்க அர்ப்பணிக்கும் அந்த தன்மை இருந்ததுன்னா அந்த பொருள் உங்களை வந்து ஆட்கொள்ளும், எல்லாமுமாகவே இருக்கும். இதுதான் அதனுடைய தத்துவமே சரியா. ஓகே, இப்ப வந்து கடைசியா ஆனந்த் அவர்களுடைய கேள்வி, அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அது என்னன்னு பார்த்தோம். குருவும் துவைத்தம் தானா ஐயா, அவ்வளவுதான் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு கே ஆனந்த் மதுரையில இருந்து நினைக்கிறேன். எல்லாமுமே துவைத்தம் தாங்க, குருவும் தான் நீங்க உடம்பா உடம்பா இருக்கிற குருவை கேக்குறீங்க, உங்களுடைய எண்ணங்கள் கூட உடம்பு கையில எடுத்து காமிக்க முடியாதே, உங்க உணர்ச்சிகளை கூட கையில எடுத்து காமிக்க முடியாதே. ஆனா அவர் வந்து உங்களை மாதிரியே ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு கையில எடுத்து காமிக்க முடியாத எடுத்து ஆடா இது கூட நீ இல்லை, கையில தான் எடுத்து காமிக்க முடியலையே தவிர அதனுடைய மனத்தினுடைய தத்துவத்தை எடுத்து எடுத்து புட்டு புட்டு வைக்கிறார், மனத்தை கடக்க வைக்கிறார், மனமே இல்லைப்பான்றாரு, உணர்ச்சிகளே இல்லைப்பான்றாரு, தனியா ஆனந்து எங்கேயாவது எந்த புள்ளியிலையாவது இருக்காரா பாத்துக்கோ அப்படின்னு எதை காமிக்கிறாரு, அத்வைத்தத்தையே காமிக்கிறாரு. அத்வைத்தத்தை எதிரிட்டு வேற வார்த்தையா வேற சத்சங்கமா வேற சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பொருள்ல இருந்தா சொல்லி கொடுக்க முடியும், அவர் அத்வைத்தமாகவே அவர் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார். குரு குருன்றது அத்வைத்தமே, அத்வைத்தம்ன்றது என்ன, நான் இல்லைன்னா அங்க இரண்டு இருக்காது, நான் எழுந்துக்கும் போதே அஞ்சு கோஷமா எழுந்துக்கிறது, ஏதாவது ஒரு கோஷத்துல உள்ளுக்குள்ள என்னமோ ஒரு கற்பனைகளை வச்சுக்கிட்டு அதுக்கு வென்டிலேஷன் கிடைக்குமோன்றது உடனே அஞ்சு கோஷங்களுக்குள்ளேயே விவரிக்குது, திருப்பி அந்த அஞ்சு கோஷங்களுக்குள்ளேயே அதுக்கு அகப்பட்ட பொருட்கள் என்ன, என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் இப்படின்ற ஒரு கும்பல்,
ஸோ அதை பத்தி தான் விவரிக்க போகுது. இது எல்லாமுமே துவைத்தம், இது எல்லாத்துலேயும் வந்து எல்லா புள்ளிலையும் வந்து ஆரம்பம் துக்கம். ஆனா முதல்ல அந்த ஜீவனுக்கு தெரியாது. இதை ஒரு உணர்த்தவர் குரு, வாய்மொழி கொண்டு சத்சங்கம் கொண்டு வெளியில் பேசி உணர்த்தி அதை பார்க்கவும் வைக்கின்றார். சரியா? உடம்பை நம்பாதீங்கோ, எண்ணங்களை நம்பாதீங்கோ, உலக விஷயங்களை நம்பாதீங்கோ, உணர்ச்சிகளை நம்பாதீங்கோ. எல்லாரும் வந்து நான் நாள் ஏவப்பட்டு உங்களை மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு துவைத்தத்தினுடைய இன்மைய உங்களுக்கோசரமே ஸ்பெஷலா துவைத்தமா வந்திருக்காரு உடம்பு எடுத்துக்கிட்டு. ஆனா அவர் துவைத்த பொருள் இல்லை. அவர் என்னவா இருந்தா இந்த துவைதத்தை இப்படி பிச்சு மேஞ்சு கட்ட முடியும்? அவர் அத்வைதமாவே இருந்தாதான், அவர் அத்வைத பொருள் தான். ஆனா அவர்கிட்ட நீங்க கொள்ள வேண்டிய பாங்கு என்ன? கேட்கின்றவர்கள் அனைவரும் கொள்ள வேண்டிய பாங்கு என்ன? அவரை வந்து திருப்பி அத்வைத்தமா, அதாவது நீங்களும் உணர்ந்தவர்கள் மாதிரி அறிதல் தெரிதல் புரிதல்லையே என்னவோ ஜெயிச்சவர்கள் மாதிரி காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அத்வைத பாவனையில அவரையும் மதிக்க மாட்டீங்க. அவரை மதிக்காதது அவருக்கு நஷ்டம் இல்லை. ஏன்னா அவருக்கு மானம் அவமானம், மரியாதை அவமரியாதை, கௌரவம் அகௌரவம், உடம்பே தேவையில்லை, பௌதிக உடலே தேவையில்லை, அதுக்கு பர்பஸ் இதுதான் அப்படின்னு முடிச்சுக்கிட்டு அதை உபதேசிச்சுட்டவர் அவரு. ஸோ அவர்கிட்ட நீங்க வந்து அத்வைத்தம் பாராட்டப்படுது. அத்வைத்தம்னா என்ன? நீங்க வந்து அத்வைதி மாதிரி வந்து நீ நானும் சரிக்கு சரி சரி நிகர் சமானம். இன்னும் எங்கேயோ இருக்கு, மலைக்கும் மடுவுக்கும் இருக்கு. ஏன்னா அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க வந்து அஞ்ஞானி கிடையாது, யாருமே அஞ்ஞானி கிடையாது. ஏன்னா வந்து ஞான பொருள் ஒண்ணுதான் இருக்கு, அது பிரபஞ்சமாவும் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிரபஞ்சம் வந்து அது உணர்றதுக்கு முடியாது. நீ பிரபஞ்சமே சூரியனே, நீயும் அத்வைத பொருள் தான், நீயும் ஆழுறக்க பொருள் தான் அப்படின்னு அதுக்கு நீங்க என்ன காட்டு கத்தலா கத்தினாலும் பேஸ்ட். அதுக்கு பதிலா உலகத்துல நீங்க போய் ஆன்ம சாதகமே பண்றதுக்கு உலகம்னே ஒண்ணு இல்லை. அந்த உலகம் வந்து உங்க உணர்ச்சிகள்லையும் உங்க எண்ண ஓட்டங்களையும் நிக்குது. இது எல்லாமே துவைத்த கூத்து. எழுந்ததெல்லாம் அதாவது விழிப்பு நிலை பூரா துவைத்த கூத்து. உலகம் துவைத்த கூத்து. துவைத்தம்னா என்ன? இரட்டைகள், இரட்டை உணர்ச்சிகள் வந்து கான்கிரீட்டா இருந்து உங்களுடைய நானை வந்து சிழிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த விழிப்பு நிலை வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. இதுக்கு நடுவுல வந்து குரு வந்து இருக்கிற காலம் ஒண்ணுதான் இது. அவர் அத்வைதத்துல அப்படி வேட்டையாடிட்டு வந்திருக்காரு. அவர் சிங்கத்து மேல உட்கார்ந்துகிட்டு வந்துட்டு உபதேசங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு, புரியுதா? சோ அதனால வந்து குருவும் துவைத்தம், குரு துவைத்தமே கிடையாது. ஆனால் நீங்க துவைத வாழ்க்கையில எப்படி வந்து சிறு சிறு விஷயங்களுக்கும் அனைத்து வித்தியாசங்களும் வச்சிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி இவர் வந்து பரமமான பொருளே, மிக மிக உன்னதமான பொருளே அப்படின்ற அவர்கிட்ட பணிவும் சரணாகதியும் பக்தியும் தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. என்ன? ஆனா உண்மையில் குரு வந்து அத்வைத பொருளே. இல்லாவிட்டால் வந்து இந்த இந்த துவைதத்தை எவ்வளவு கிழிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனா கிழிக்கப்பட வேண்டிய கட்டாயம். வேற எப்படி தெரியும்? வேற எப்படி உணர முடியும்? அதனால வந்து அவர் துவைத்த பொருள் அல்ல. அவர் வந்து இரண்டற்ற ஆழ்ந்த உறக்கம் போல, பரம்பொருள் நிலை போல, பேரிருப்பு பேருணர்வு பேரறிவே ஒரு தனித்த உடலும் உடலும் எடுத்துக்கொண்டு உங்களுடைய பாஷையை பேசிக்கொண்டு எந்த கோவிலே எந்த தெய்வம் எவ்வளோ கோட்டி கோட்டி ரூபாவை போட்டு உடலால, இன்னைக்கு பாருங்க சித்ரா பௌர்ணமியில திருவண்ணாமலைக்கு போக முடியாத அளவுக்கு ஊரடங்கு போடப்பட்டிருக்கிறதுன்னா எப்பேற்பட்ட ஆன்மீகத்தையே மேட்டு வைக்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு பாருங்க மனிதர்களுக்கு. ஸோ அதே நாள்ல இப்படி வந்து உங்க கையில உங்க பாம்ல உங்க மொபைல்ல வந்து நீங்க பார்க்கும்படியா அந்த திருவண்ணாமலைக்கு போறதை விட கோட்டி கோட்டி மடங்கு புண்ணியமான இந்த சத்சங்கங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது. இது வந்து எப்படி சாத்தியமாகும்? ஸோ அந்த உணர்ந்தவர் வந்து இந்த பிரபஞ்சம், இந்த பூமி மாத்திரம் இல்லை, இந்த பிரபஞ்சம், இந்த 13.7, இந்த அண்ட பேரண்டங்கள் இதெல்லாம் கடந்த தெய்வீக நிலைகள் எல்லாம் கடந்த ஒரு பெரிய வஸ்து அவர் அத்வைத்தத்தினுடைய மொத்த குருவே தான் வந்து. குரு என்பவர் உடல் கொண்ட குருவை நான் சொல்கின்றேன்.
ஆன்ம குரு கேட்க வேண்டிய ஆன்ம குரு தான் வந்து உடல் கொண்ட குரு. அத்வைத்த நிலையே தான் ஆன்ம குரு, அத்வைத்த நிலையே தான் உடல் கொண்ட குரு. அதனாலதான் வந்து அந்த உடலை கொண்டு இருக்கும் அந்த குருவினுடைய மனம் வந்து எவ்வளவு பண்பட்டு இருந்தால், அந்த புத்தி எவ்வளவு பண்பட்டு இருந்தால், அது நானே எந்த அளவுக்கு வேட்டையாடி கொன்றிருந்தால், பிரபஞ்சத்தை ஒரு கட்டாக ஒழித்திருந்தால், அதை இப்படி சொல்லி கொண்டிருக்க முடியும். அப்பேற்பட்டவரை காண்பது அரிது. அவர் சொல்லை கேட்டுக்கொண்டிருப்பது அதைவிட அரிது. அரிது அரிது அரிது. இத வந்து பகவான் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த அரு இது உள்ளது 40 அனுபந்தத்துல ஒரு 5 செய்யுள் இருக்குன்னு சொல்லுவேன். அதுல வந்து 1-2 செய்யுள்களை பார்த்துட்டு நம்ம இந்த லீடு 48 வந்து முடிச்சுப்போம். உள்ளது 40 அனுபந்தம். தண்ணியை கொண்டு வைக்க ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து இது உள்ளது 40, இதுல வந்து உள்ளது 40 அனுபந்தம் 1வது செய்யுள். அதுல வந்து சத்து இணக்கத்தினால் சார்பு அகலும், சித்தத்தின் சார்பு சிதையுமே. சத்து இணக்கம்னா நேரே சாதுக்களுடைய இணக்கத்தினால். சாதுக்கள் இணக்கம் என்ன பண்ணுதான், எது சார்பு, இப்ப பூரா மனம் வந்து உலக விஷயங்களாகவும் உணர்ச்சி மயங்களாகவும் இரட்டைகளாகவும் நானே கொழுந்து விட்டுக்கிட்டு, நானும் சத்தியம் உலக விவகாரங்களும் சத்தியம், ஒன்னுத்துக்கு ஒண்ணு போட்டி போட்டுக்கிட்டு பொய்மையை பெருக்கி கொண்டு இருக்கிறது. இந்த சார்பு வந்து சத்து ஒத்தருடைய இணக்கம், அது சத்சங்கம் மூலமாகவோ எப்படியோங்க அது மூலமா தான் அந்த சார்பு சுதியம். அதாவது என்ன, சார்பா இருக்கிற பொய் மனமும் பொய் புத்தியும் பொய் அகந்தையும் ஒரு சேர உருவியம், இதுதான் வந்து சத்து இணக்கம். இது ஃபர்ஸ்ட் செய்யுளுடைய சாரம். அடுத்தது பாத்தீங்கன்னா, சாது உறவு சார உளம் சார்த்தெளி விசாரத்தால் ஏது பரமாம் பதம் இங்கு எய்துமோ, ஓதுமது போதகனால் நூற்பொருளால் புண்ணியத்தால் பின்னும் ஒரு சாதகத்தால் சார உணாதால். நிறைய லிஸ்ட் பண்றார். சார்பு தெளி விசாரமா. இப்ப என்ன, நம்ம சச்சங்கங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடிச்சு தூக்குதா இல்லையா பொய்களை, நான் அடிச்சு தூக்குதா இல்லையா, எந்த உணர்ச்சியிலையும் எங்கேயும் வந்து ஒரு நான் இல்லை, உலகத்துல அடியோட ஒண்ணுமே கிடையாது. அதனால உலகத்து பக்கம் கண்ணை எடுத்து நீ ஐ லிட்ட அடி அடி தூக்க வேண்டான்ற அளவுக்கு சொல்றதுன்னா, இதுதான் சார்பு அறுக்கிற தெளிவான விசாரத்தை வந்து யார் கொடுக்கிறார், சாதுக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உயிரோட எது கொண்டிருக்கின்ற சாதுக்களான சத்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இத வந்து யார் யாரெல்லாம் கொடுக்க முடியாது, நீ எங்க வேணா போ. இந்த மாதிரியாக அவர் கொடுக்கிற அந்த தெளிவானது ஒரு போதகனால், போதகன்றவன் யாரு, அப்படியே வாச்சா ஞானி பேரு, படிச்ச ரிஜிஸ்டர்டு ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் அப்படியே வந்து கொட்டுவார், ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அப்படியே வந்து கொட்டுவார், ஒரு லாங்குவேஜ் டீச்சர் அப்படியே வந்து கொட்டுவார், புரியுதா. எல்லாம் மெக்கானிக்கலும் புத்தியும் மனமும் புடிச்சு புடிச்சு போட்டுக்கும் எல்லாத்தையும். இது பிடிக்கவே முடியாது, அப்ரஹெண்டே பண்ண முடியாது. இது அப்படியே திடுக்கிட்டு நிக்கிற இடத்த கொடுக்கிறவர் வந்து புத்தியும் மனம் அங்க ஏங்காது. அப்படி இருக்கிறத வந்து போதகனால் கொடுக்க முடியாது. நூல்கள் நிறைய படிச்சு 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 புஸ்தகம் வழியா அறிஞ்சிக்கிறதுல, புஸ்தகத்துல ஒண்ணும் இல்ல, புஸ்தகம் ஒண்ணு விட்டு வெள்ள கிடக்கு, நீ தூங்கினா நேரே அந்த பொருளாவே இருக்க, அது எங்கோ கிடக்கு. சோ அதுல கிடையாது. அப்புறம் புண்ணியத்தால், அப்புறம் பின்னும் ஒரு சாதகத்தால், இன்னும் சாதகம்லாம் கிடையாதுப்பா, வேற சாதகங்கள்லாம் பண்ணி ஸ்பெஷல்லா ஒரு சாதகமே கிடையாது. சகஜமான சாதகத்துக்கு தான் போகணும். சகஜமான சாதகம் என்ன, உள்ளே போ, உள்ளே நில், கடை உணர்ச்சிக்கு உணர்ச்சி கொண்டவளே இல்லை, உணர்ச்சியே இல்லை. அப்புறம் 3வது செய்யுள் பாத்தீங்கன்னா, சாதுக்கோளாவர் சகவாசம் நன்னினால் ஏதுக்காம் என் நியமம் எல்லாமே, மேதக்க அந்தென்றல் மாறுதந்தான் வீசவே விசிறி கொண்டு என்ன காரியம் நீ கூறு. அவங்களோட சகவாசம், சகவாசம் புரிஞ்சுக்கோங்க, சகவாசம்னா என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட உடன் வசித்தல்,
ஏன்னா அது வந்து இந்த மாதிரி சச்சங்கம் கூட தேவையில்லை. ஏன்னா அது அப்பொருளே, அத்வைத பொருளே. ஆனா நீயா ரெசிக் பண்ணிக்கலாம். எப்படி? நீ துவைத்தமா பார்த்து 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 மரியாதை கொடுக்காம ஆடையவன் நான் பார்த்து இருந்தவன் தான், அப்படித்தானே இப்படித்தானேன்னு பண்ணேன்னா அதுக்கேத்த மாதிரி நீயா கேப்சூல் போட்டுப்ப. ஏன்னா உன் உணர்ச்சி எடை போட்டுதுன்னா அங்க உன் உணர்ச்சியும் உன்ன மறைக்கும். அவர் எடைகளெல்லாம் கடந்தவர், உணர்ச்சிகளெல்லாம் கடந்தவர், தனி புத்தியை கடந்தவர், தனி உடலை கடந்தவர். எதுவுமே இந்த பிரபஞ்சத்தினுடைய எந்த விதமான தத்துவங்களும் அவருக்கு தேவையில்லை. இதெல்லாம் பொய் தத்துவங்கள், சரியா? சோ அதனாலதான் அவர்கிட்ட இருந்தா பொறுப்பா சகவாசம் நன்னினால் இந்த நியமம் எல்லாம் வேணாம்ப்பா. நீ ஒண்ணுமே பண்ணுவான், ஜஸ்ட் பி பி வித்தின் அவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நாலாவது, தாபம் தன் சந்திரனால் தைனியம் நம் கற்பகத்தால், தாபம் தான் கங்கையால் பாருமே, தாபம் முதல் இம்மூன்றும் ஏதும் இணையெல்லா சாதுக்கள் அம்மா தரிசனத்தால் தான். அவங்க அவங்க அவங்களை பார்க்கிற ஒரு பாக்கியம் கிடைத்தால் போரும். எது? குதிக்கிற வெயிலினுடைய தாபத்தை வந்து குளிர் நிலவு, இப்படி நீ சித்ரா பௌர்ணமி இல்லை அதையே எடுக்கிறோம் நம்ம, தாபம் வந்து குளிர்ந்த சந்திரன் பௌர்ணமி நிலவினுடைய தண்ணியமான கிரணங்களால் தணிக்கப்படுகிறது வெப்பம், இல்லையா? இப்பெல்லாம் வந்து பீச்சிலாம் போவாங்க இன்னைக்கு, பட் எப்படி இருக்கு நிலவு? சோ தாபம் தன் சந்திரனால் தைனியம், தைனியம்னா தரித்திரம், கஷ்டம், சகலத்தையும் கஷ்டம், கற்பக மரத்தினால, பாபம் வந்து கங்கையில குளிக்கிறதுனால போயிடுமே. இந்த மூணுக்குமே, இந்த மூணுக்கும் மேல ஏறி இவைகளுக்கும் மேல உச்சியில இருந்துட்டு இருக்கிறவர் சாதுக்கள். அந்த சாதுக்கள் தரிசனம் கிடைச்சதுன்னா சொல்ல உணாத பாக்கியத்தை அவன் அடைகின்றான். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுலதான் பாத்தீங்கன்னா கடைசியாக மனிதனுக்குள்ள தீராத குறைகளில் ஒன்று பாபத்தை பற்றிய பயம்தான். தான் செய்த பாபங்களுக்கு விமோச்சனம் உண்டா, உண்டா பாபத்தை போக்கிக் கொள்வதற்கு உபாயம் என்ன என்று ஓயாமல் நினைத்து பெருமூச்சு விடுவான். சாஸ்திரங்களில் சொல்லி எப்படி தீர்த்த யாத்திரைகள் சென்று புனித நீராடி தீர்த்த ராஜாவாகிய சுத்த கங்கையில் மூழ்கி விகித கர்மங்களை செய்து புனிதமாகிறான். இவ்வளவையும் சாதுக்களின் தரிசன மாத்திரத்தால் அடைய பெறுகிறான். ஒருவன் சாதுக்களின் தரிசனத்தை செய்யும் பொழுது மனத்தின் பாவசந்தனை எல்லாம் ஓய்ந்து இனிமேல் நமக்கு எதுவுமே வேண்டாம், இந்த மகானின் தரிசனமே போதும், இவன் சந்நிதியில் கிடப்பதே பெரும் புண்ணியம் என்று நிறைவான திருப்தி கிடைக்கிறது. இந்த நிறைவே பாபத்தை அழிப்பதாகும். பாபம் ஒழிந்தாலன்றி மனம் நிறைவு பெறாது, ஒருமா அப்படின்றார். அப்புறம் வந்து அஞ்சாவது பாட்டு, கர்மமயமாம் தீர்த்தங்கள். ஒரு திருப்பதிக்கு போகணும், ஒரு சபரிமலைக்கு போகணும், இல்லாட்டி ஒரு மவுண்ட் கைலாஷுக்கு போகணும், அந்த ஒரு ஒரு ஆன்மீகம் மேலிட்டு என்னதான் தாபம் மேலிட்டு வந்தா கூட டியூவாலிட்டி தாண்டவம் ஆடப்போட்டு கர்ம சுழலா வந்து அங்க தாண்டவம் ஆடப்போட்டு போய் சேர்ந்து போய் சேர்ந்த பிறகு கூட யார் அனுபவிப்புன்ற தெரியாத அளவுக்கு ஒரே உணர்ச்சிகள் பெருக்கெடுத்து என்னென்னவோ இம்ப்ரிண்டட் உணர்ச்சிகளை பத்தி தான் நம்ம வந்து திருப்பி திருப்பி நினைவு கொண்டுருவோம். அங்க போய் மவுண்ட் கைலாஷ்ல உட்காந்துட்டு மானசரோவருக்கு முன்னாடி டென்ட் அடிச்சு படுத்துனுட்டு அடுத்த நாள் காலத்தால எழுந்து பாங்க தூங்கும் போது என்ன போயிருக்க. சோ கர்மம் புரிஞ்சதை தவிர அந்த ஜீவனுக்கு மனத்தாலையும் அஞ்சு கோஷங்களாலையும் கர்மம் புரிஞ்சு புரிஞ்சு கர்மம் புரிஞ்சு அடைய முடியாது. அதுதான் சொல்றாரு எடுத்த எடுப்புல. யார் சொல்றாரு? திருவண்ணாமலைன்னு பேரை கேட்டு ஓடி வந்து அதனால் ஆகர்ஷிக்கப்பட்டு திருவண்ணாமலையிலேயே உட்கார்ந்து இருந்தவர் கர்மமயமாம் தீர்த்தங்கள்னு அப்படின்னு தீர்த்தஸ்தலங்களை சொல்றார். திருவண்ணாமலை தீர்த்தஸ்தலம் தானே கர்மமயமாம் தீர்த்தங்கள், கல்மண்ணாம் தெய்வங்கள். பகவான் ரமண மகரிஷி நட்ட கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மூணு முடுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா. தெய்வங்கள் வெளியில இருக்கு, விழிப்பு நிலையில இருக்கு, உன் எண்ணங்கள் உன் பக்கத்திலேயே இருக்கு, அவற்றை பற்றிய எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் கூட வந்து உள்ள போய் ஆன்ம பொருளை இந்த சைடு பாக்குறதுக்கு தெரியாது, அவரேதான் ஆட்கொள்ளணும், தூக்கமாக ஆட்கொள்கின்றார். அந்த தூக்கத்தை பற்றியும் உணர்த்தி ஒரு ஜென்மத்தில் அது சித்திக்கும்படி செய்கின்றார். மீதி எல்லாமே கர்மச்சூழல். உடல் எடுத்து அஞ்சு கோஷங்கள்ல விவகரித்து அந்த தீர்த்த ஸ்தலங்களுக்கு போறது எல்லாமுமே எப்பேற்பட்ட தெய்வங்களா இருக்கட்டும் அதை சொல்றாரு யாரு? ரமண மகர்ஷி.
கர்மமயமாம் தீர்த்தங்கள் கல்மண்ணாம் தெய்வங்கள் அம்மகத்துக்கட்கு இணையே ஆகாமாம். எந்த மகத்துக்கட்கு? அந்த அத்வைத சிதியா இருக்கிற பரம்பொருளாகவே இருந்து கொண்டிருக்கிற அந்த சாதுக்கள் அவைகளுக்கு இணையாகாவாம். அம்மம்மா அவை எண்ணில் நாள் தூய்மையை விப்ப, எண்ணினா நாள் எவ்வளோ நாள் ஆகும், எத்தனை கிரிவல், எத்தனை பௌர்ணமி, எல்லா நினைப்புகளா போய் அப்படியே பதியும். திருப்பி எழுந்துக்கிறோம், திருப்பி அடுத்த மாசம் பௌர்ணமி வரும், திருப்பி அமாவாசை வரும், நாள் போயிட்டே இருக்கும். நாளை போ யாருக்கு போயிட்டு இருக்குன்றது தெரியாம அது போயிடுறதுதான் என்ன பிரயோஜனம், சரிங்களா? இதுதான். சோ அம்மம்ம எண்ணில் நாள் தூய்மையை இப்ப சாதுக்கள் கண்ணினால் கண்டிடவே காணும். எருமை அவர் பார்வைப்பட்டதுனே என்ன அவர் எல்லாத்தையும் ஒழிச்சவர், ஒழிச்சவர், ஒழிச்சவர் அவருடைய பார்வைன்றது அப்பேற்பட்டது. சாதுக்களாகிய ஜீவன் முக்தர்கள் ஆத்மஸ்வரூபமாய் விளங்குவதனால் சாமான்யமான சாதகனையும் தம் சந்நிதி பலத்தினால் பக்குவமாக்கி கடைத்தேர செய்ய முடியும். ஆகையினால் சாதுவாகிய ஜீவன் முக்தன் உலகில் வாழும் போது அவனை ஆசிரியத்து அவனது அருக்கண் நோக்கிற்கு பாத்திரமாகி அவன் அருளை அடைய வேண்டுமே என்று மேலே சொன்ன தீர்த்த கேத்திராடானங்களையும் தன் மனோபலத்தையும் நம்பி செயல்படுவது விவேகம் அல்ல. ஈஸ்வரனின் சுரூபமே ஜீவன் முக்தனாதலால் அவனிடம் அன்பும் பக்தியும் கொண்டு ஆராதிப்பதனால் கடைத்தர முடியும் என்பது கருத்தாகும். எண்ணற்ற காலம் தேவதா மூர்த்திகளை ஆராதித்ததன் பலனே ஒரு ஜீவன் முக்தனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. 100 சிவாலயங்களை காட்டிலும் ஒரு மடாலயம் உயர்வாகும். 100 மடாலயங்களை காட்டிலும் ஒரு ஜீவன் முக்தனின் திருமேனியை தரிசிப்பது மிகவும் உயர்ந்ததாகும் என்று ஜீவன் முக்தனின் பெருமை பேசப்படுகிறது. ஒருவனுடைய வாழ்நாளில் முக்த புருஷனை சேவிக்கும் வாய்ப்பு கிட்டுமையானால் அவனை விட பாக்கியம் பெற்றவன் யார்? சாதுக்களாகிய மகாத்மக்களின் அருள் கண் அருள் நோக்கம் பெற்ற அருளாளர்களுக்கு வேறெந்த கிரியைகளும் இல்லை என்பதை தேவி காலோத்தரத்தில் ஒரு பாடல் அறுதியிட்டு கூறுகின்றது அப்படின்னு அந்த பாடலையும் போட்டிருக்காங்க. அதனால அவருடைய அங்கு அருக்கண் நோக்கி இருக்கு, பாத்திரமானவர்கள் எதையுமே பண்ண வேண்டியது இல்லப்பா அப்படின்னு ஒரு பாட்டையும் சொல்லியிருக்காங்க. தேவி காலோத்தரம் ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அதுல நீராடலும் செமமும் செபமும் நித்திய ஓமம் பூசை ஆரழலின் காரிய மாதியா தேருமோர் சாதனமும் அன்னோன் தனக்கென்று இன்றாமான் மாதரசி ஏ நீ மதி அப்படின்னு சிவபெருமான் வந்து பார்வதிக்கு சொல்லி கொடுக்குறாரு. அருளாளராகிய ஞானிகளின் அருள் நோக்கம் பெற்ற ஞான அபியாசிக்கு புண்ணிய தீர்த்த ஸ்நானங்களோ மந்திர ஜபமோ நித்திய ஹோமமோ பூஜைகளோ பிரஜ்வலிக்கும் அக்னியில் செய்யும் யாகாதி காரியங்களான இவைகள் எதுவுமே தெரிந்து கொண்டு ஆசரிக்க வேண்டிய சாதனம் அவனுக்கு என்றும் தேவையில்லாததினால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மாதரிசியை நீ அறிவாயாக. போருமா, சாது சங்கத்தையும் சாது குளன் கொள்ளும் இணக்கத்தையும் 1 முதல் 5 பாடல் வரை சாதுக்களின் சகவாசத்தையும் கூறி அதனால் பெறப்படும் இணையில்லா பயனையும் உள்ளை தூய்மையையும் விளக்கி கூறு பகவானால் கூறப்பட்டிருக்கின்றது. இதோட நம்ம முடிச்சுப்போம் இன்னைக்கு, நாளைக்கு சந்திப்போம். இன்னைக்கு லீட்ல இதனுடைய சாரமாதான் நந்திதா அவர்கள் கேட்ட கேள்வி, நீங்க துவைத்தம்னு ஆனந்த் நீங்க கேட்ட கேள்வி, அப்புறம் வந்து இவர் சந்தோஷ் அவர்கள் வந்து அடிப்படை கேள்வியான ஆன்மஞானமே எதற்கு, இதை பத்தி மனத்தை எப்படி கொள்வது, எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு தெளிவா பார்த்தோம். அவ்வளவே தான் இவைகள். இதையே வந்து உங்களுடைய இன்றைய இரவு நீங்க பண்ண போற 1 மணி நேரத்திலையும் கைகொள்வீர்கள். மற்றபடி 24/7 வந்து இம்மயமாகவே தூய்ந்து இதிலேயே வாழுங்கள். மிக மிக அருகில் நீங்களாகவே அந்த பொருள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இதை விட்டு நழுவி விடாதீர்கள், நல்லதே நடக்கும். இந்த சித்ரா பௌர்ணமின்னு தெரியாம ஆரம்பிச்சா கூட அது அற்புதமாக நிகழ்ந்திருக்கு. இந்த ஒரு மங்களமான ஒரு இதோடையே வந்து அப்படியே வந்து திருப்பி வந்து இன்னைக்கு ராத்திரியை கழிச்சுட்டு நாளைக்கு நாம சந்திப்போம். நல்லது. அனைவருக்கும் ஆசீர்வாதம்.